குட் ஈவினிங், குட் ஈவினிங் டு ஆல். என்னோட பேர் வந்து குரல் வளவன். நான் ஆடிபிளா இருக்கேனா? என்னோட வாய்ஸ் கேட்குதா? ஓகே, வீடியோ எல்லாம் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து உங்களை எல்லாம் இந்த விர்ச்சுவல் ஸ்டேஜ்ல வந்து சந்திக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து கார்த்திகை தீப பெருநாள். இன்னைக்கு எல்லாருமே வந்து விளக்கு ஏற்றிட்டு இருக்கிற நேரம். இந்த 6-7 வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் விளக்கு ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க, அகல் விளக்கு ஏற்றிட்டு இருப்பாங்க. இப்போ எங்க ஊர்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப விமர்சையாக நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த டயத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதை பத்தி தெரிஞ்சுட்டு முடிவெடுக்கிறதுக்கும் வந்து நீங்க எல்லாம் ஒரு நல்ல நோக்கத்தோட வந்து இருக்கீங்க. நீங்க ரொம்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா புதிய நபர்கள், ஓகே, இந்த நல்ல நாள்ல நீங்க ஒரு நல்ல முடிவு எடுத்து கண்டிப்பா வந்து அடுத்த ஒரு 2-3 இயர்ஸ், ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல போறதுக்கு இன்னைக்கு செஷன் இந்த ஒரு 40-45 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே ஒரு ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் புரியுற மாதிரி நான் சொல்றேன், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். பெரும்பாலும் நீங்க வாழ்க்கையில நடைமுறைகள் எல்லாம் பார்த்ததுதான். நான் கொஞ்சம் இந்த பிசினஸ்ல நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கனால அது சம்பந்தமான சில விஷயங்களை தகவல்களை வந்து உங்களுக்கு கொடுத்து நீங்க முடிவெடுக்கிறதுக்கு இன்னும் வந்து சப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் என்னை கூப்பிட்டுருக்காங்க, ஓகேங்களா? என்னோட பேர் வந்து குரல் வளவன். நான் வந்து என்னோட ஒய்ஃப் வந்து அன்பரசி. நான் வந்து எல்ஐசியில அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்தேன். ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டீச்சர். நாங்கள் ரெண்டு பேரும் பார்ட் டைமா ஜாப் ட்ரவல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ் எடுத்தோம். இன்னைக்கு வந்து பிசினஸ் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஃபாரின் ட்ரிப்லாம் கிடச்சிது. கடந்த 10 வருஷமா நாங்கள் ஃபாரின் ட்ரிப் போயிட்டு இருந்தோம். அந்த ஃபாரின் ட்ரிப்லாம் வரும்பொழுது ஒரு நல்ல இன்கமும் கூட வந்தாச்சு. அந்த மாதிரி டீம் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஜாப் வந்து ரிசைன் பண்ணிட்டு அவங்க பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷனுக்கு எலிஜிபிள் ஆகியிருந்தாங்க. சின்ன வயசுல வேலைக்கு போனவங்கள பென்ஷனுக்கு எலிஜிபிள் ஆகியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து விஆர்எஸ் கொடுத்தாங்க. நான் வந்து ஜாப் ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைமாக கூட வந்துட்டோம் நாங்கள், சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து இந்த நாள் கண்டிப்பாக ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமையுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் அமையும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். ரொம்ப முக்கியமா உங்களுடைய திருமண நாளே, உங்களுடைய பிறந்த நாளை எப்படி மறக்க முடியாதோ அதே மாதிரி இன்றைக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல மறக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புனிதமான நாள் இன்னைக்கு. இந்த பிசினஸ்லான பாக்குறதுனாலுமே கூட நான் அப்படிதான் சொல்லுவேன். நிச்சயமா இந்த பிசினஸ்லான நீங்க பார்த்துட்டு நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா உங்க லைஃப் அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும், ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்தா உங்களுடைய ப்ராப்ஸ், உங்களுடைய அப்ளைன், உங்களுடைய அந்த யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அந்த மீட்டிங்க்கு அவருக்கு நிஜமாவே நீங்க வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வெரி குட் ஜாப் இன்னைக்கு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு புனிதமான ஒரு விஷயத்த அவர் பண்ணியிருக்காருதான் அர்த்தம், ஓகேங்களா? ஸோ நான் விஷயத்துக்கு வரேன். டைம் இஸ் ரன்னிங் அவுட். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஹிஸ்டரி 60 வருஷம் ஹிஸ்டரி, பட் 60 ஹிஸ்டரியை வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 40-45 மினிட்ஸ் வந்து சொல்றது கஷ்டம். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வேகமாகவும் உங்களுக்கு புரியுற மாதிரியும் நான் வந்து கொண்டு போறேன். ட்ரை டு கேட்ச் ஸ்டெப், ஓகே. ஏன் இந்த பிஸ்னஸ் இந்த ப்ரோக்ராம் வந்து எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூ நோ வெரி வெல், எவ்ரிபடி நோ வெரி வெல் என்னன்னா அந்த பேண்டமிக் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அடிக்கடி நம்ம பயன்படுத்துறோம். பேண்டமிக்னா இந்த கொரோனா வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு முன்னெல்லாம் நல்லா தான் இருந்தோம். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு நிறைய பேர் வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து சம்பளம் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஒரு 50%, 40%, 30% சேலரிக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சில பேர் ஒர்க் அட் ஹோம் சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50%க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேலரி குறைஞ்சிருக்கு. சில பேருக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு, வருமானம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த பேண்டமிக்ல விலைவாசி பயங்கரமா ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 15-20% ஏறி இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப ஒரு பக்கம் வருமானம் குறைஞ்சு போச்சு, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா செலவு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப கடந்த 6-7 மாதங்களா வந்து எனக்கு தெரிஞ்ச பல குடும்பங்கள், எங்களுடைய நண்பர்கள் வட்டத்துல, என்னோட சொந்தக்காரங்க வட்டத்துல எல்லாம் நான் பாக்குற நிறைய குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு படகு மாதிரி ஆத்துல சவாரி செய்யற ஒரு படகு வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்ட்ரைட்டாலும் போகாது, இப்படி அப்படி ஒரு தள்ளாடிக்கிட்டு தான் இருக்கும். அந்த படகு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படகு தள்ளாடுற மாதிரி குடும்பம் தள்ளாடுறத நான் நேரடியா பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து இனிமே வந்து கடந்து போக கூடாது அப்படிங்கிறனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் தான் வந்து உங்களை எல்லாம் இங்க கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த 1 ஹவர் வந்து நீங்க நல்ல கவனமா மற்ற வகையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
கவன சிதைவு இல்லாம நீங்க கவனிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு முக்கியமான நாளாகவும் அமையும். இந்த ஸ்கிரீன் நல்லா தெரியும் நினைக்கிறேன். அதாவது ஒருத்தர் பொருளாதார ரீதியா வந்து பாத்தீங்கன்னா முன்னுக்கு வர்றதும் அல்லது வந்து மிடில் கிளாஸா இருக்கிறதோ அல்லது புவர் கிளாஸா இருக்கிறதும் அவரோட மைண்ட் செட் தான் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா அம்பானி ஃபேமிலி நீங்க நல்லா தெரியும். நீங்க வந்து ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தோம்னா அம்பானி வந்து ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்து வேலை செஞ்சதாகவும் ஒரு லேபரா இருந்ததாகவும் அந்த அளவுக்கு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப லோவா இருந்ததாகவும் அதுக்கு பிறகு படிப்படியா முன்னேறிதான் அவர் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து அமைக்கிறதுக்கு வந்து ஒரு அடிக்கலை நாட்டி இருக்காரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா? அப்ப வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து பெரிய பணக்காரா இருந்தாதான் வந்து பொருளாதாரத்தை முன்னேற்றிக்க முடியும் அப்படிங்கலாம் கிடையாது. எந்த நிலைமையில இருந்தாலுமே கூட நம்மளோட மைண்ட் செட், அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா வெள்ளத்தணையது மதம் நீட்டம் அப்படிம்பாங்க இல்லைங்களா, இங்கிலீஷ்ல கூட சொல்லுவாங்க யுவர் ஆட்டிடியூடு வில் பி ஆன் தி பேசிஸ் ஆஃப் யுவர் ஆல்டிடியூட் அப்படிம்பாங்க. சரிங்களா? அந்த உயர்வுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனோபாவத்தை பொறுத்து தான் அந்த உயர்வு எண்ணம் போல் வாழ்க்கையும் கூட கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம என்ன அந்த ஸ்கிரீன்ல என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸுங்கிறத குறிக்கிறதுக்கு ஃபோர் குவாட்ரண்ட் இருக்கு. அந்த ஃபோர் குவாட்ரண்ட்ல ஈங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸை குறிக்கும், அதாவது வேலைக்கு போகிறவங்களை குறிக்கும். அது கவர்மெண்டாக இருக்கலாம் இல்லை ப்ரைவேட்டாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம். அதுக்கு கீழே எஸ் இருக்கு செல்ஃப் எம்ப்ளாய்டு, அதாவது தானே ஏதாவது ஒரு சின்ன தொழில் பண்ணுறவங்க தான் செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஒரு ஒரு பத்து பேர் இருபது பேர் அஞ்சு பேர் நாலு பேர் இப்படி வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க இந்த சைடு இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு பற்றாக்குறையிலும் ஒரு தேடுதல்லையும் தேடுதல் இருக்கோ இல்லையோ ஒரு பற்றாக்குறையிலையும் எப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு வறுமையிலையும் அல்லது வந்து காசு புழக்கம் இல்லாமலும் தான் இருப்பதா சொல்றாங்க. அவங்க மகிழ்ச்சியா இருந்ததாவே வரலாறு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் கூட பார்த்துருக்கேன், நானும் அந்த சைடில் தான் இருந்து தான் நான் வந்திருக்கேன் நான். ஆனால் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு பாருங்க, பெருசாக கொஞ்சம் பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த பீங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பிஸ்னஸ் பீப்புள். ஸோ அந்த பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா வாழ்வாங்க வாழ்றாங்க, பெரும்பாலான பேர் ரொம்ப நாள் வாழ்றாங்க வாழ்றாங்க, நல்லா வசதியாக இருக்காங்க. அவங்க அடிக்கடி ஃபாரின் ட்ரிப்லாம் போயிட்டு இருப்பாங்க, வீட்டில் உள்ளவங்க நிறைய ஜுவல்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய அசட் வாங்கியிருப்பாங்க. அவங்க வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சொத்துக்கள் அவங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தமான பிரான்ச்சஸ் நிறைய ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. தே ஆர் வெரி ஹாப்பி, ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு வந்து நிறைய பணம் இருக்கு, அவங்க வந்து ரிச்னு சொல்கிறாங்க அவங்க. ஸோ அதுக்கு அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த இன்வெஸ்டார்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் க்ரோஸ் அந்த மாதிரிலாம் வந்து பல ஆயிரம் கோடிகள் வந்து பெரிய பெரிய ரியல் எஸ்டேட்ல ஷேர் மார்க்கெட்ல அது மாதிரிலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் அவங்க. ஸோ அவங்க இன்னும் பெரிய லெவல், அந்த பிக் பிஸ்னஸ் ஓனர்ஸை விட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் தான் இன்வெஸ்டார்ஸ். ஸோ அவங்க லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து ரைட் சைடில் இருக்க டாப்ல இருக்க அந்த பிக் பிஸ்னஸ் ஓனர் மாதிரி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை அமைக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாமளும் வந்து அவங்கள மாதிரி ஒரு ஹாப்பியாக இருக்கலாம். அதுக்கு பிறகு பணம் நிறைய சேர்த்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வேணால் நம்ம வந்து கோடிக்கணக்கில் அல்லது நம்மளால என்ன முடியுமோ அதை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதை விட இன்னும் பெரிய அளவுக்கு கூட நம்ம போகலாம். இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அவங்களோட மைண்ட் செட் நம்ம பேசிட்டோம் பார்த்தீங்களா, ஒருத்தர் பொருளாதாரத்தில் வந்து முன்னே போகிறோம்னா அவரோட மைண்ட் செட் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க அந்த எம்ப்ளாயீஸோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. நான் யாரையும் குறைவுபடுத்தலை, ஆனால் அவங்களுடைய மைண்ட் செட் இப்படி இருக்கிறனால தான் அப்படிலாம் இருக்கும். ஒரு செகண்ட் ரிசோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து இன்னைக்கு கிடைக்குமா அப்படின்னு தேடி அலையக்கூடிய ஒரு மன ஒரு சூழ்நிலைக்கு ஏன் வந்திருக்கோம் நம்ம எல்லாருமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயி மைண்ட் செட் பாருங்களேன். அவங்க வந்து அவங்களோட சம்பளத்தை உயர்த்த முடியாது, அவங்க வெரி லிமிட்டட் இன்கம் தான் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லை எப்போ பார்த்தாலுமே ஒரு மாற்றத்தை கண்டு ஒரு பயந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு மாற்றம்னாவே அவங்களுக்கு பிடிக்காது, ஒரு சேஞ்சுனாவே அவங்களுக்கு பயம், ஃபியர் ஆஃப் சேஞ்ச் அப்படிம்பாங்க. ஏதாவது நட்டமாயிட்டா, ஏதாவது வந்து நடக்காம போயிட்டா, தோல்வி அடைஞ்சிட்டா, இந்த மாதிரி ஒரு பயத்திலேயே இருக்கிறது. அப்புறம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மென்டாலிட்டி கிடையாது. ஆக்சுவலாக சக்சஸ்ஃபுல் பீப்புள் வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுப்பாங்க, இவங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்குவாங்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பியூன் வேலை கிடைச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா பியூன் வேலை நான் குறைவாக சொல்லலை, பட் அந்த லெவலுக்கு கிடைச்சா கூட நான் வந்து பெருசாக செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்குள்ளேயே வந்து உழண்டு வர்றது, அந்த ஒரு மைண்ட் செட் போட்டுருவாங்க. இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவல் மைண்ட் செட், ஏதோ காலம் போடுனா போதுப்பா, நான் வந்து ஏதோ ஏதோ வாழ்ந்தா போதும், அந்த மாதிரி ஒரு சர்வைவல் மைண்ட் செட்லேயே இருப்பாங்க பெரும்பாலும் பேர். தென் வந்து ஒரு பாதுகாப்பாக நம்மளாம் இருந்துட்டாவே போதும், நம்ம எல்லாம் ஏதோ வாழ்க்கை ஓடுனா போதும், ஏதோ விதி வந்த மாதிரி விதிப்படி நம்ம வாழ்க்கை ஓடுனா நல்லபடியாக ஓடுனா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மைண்ட் செட்ல எப்படி பணக்காரர் ஆக முடியும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஸோ இதனாலதான் இவங்கெல்லாம் வந்து ஏன்னா அவங்க வந்து வரவு மீறின செலவு ஜாஸ்தியா இருக்கு. பத்து ரூபா வந்து வருமானம் வருதுன்னா பத்தாயிரம், வருமானம் வருதுன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவு. இப்படி காலங்காலமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடனை வாங்கி 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 ஒரு காலகட்டத்துல கொஞ்சம் சேர்த்து வச்சு இந்த சொத்தையும் வித்துருவாங்க அவங்க. ஸோ இருக்க இருக்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு புவர் கிளாஸுக்கு போயிட்டு இருப்பாங்களே தவிர மிடில் கிளாஸ்ல இருந்து அப்பர் கிளாஸ் வரதுக்கான வாய்ப்பு எம்ப்ளாயிஸ்ல ரொம்ப குறைவு.
அதுக்கும் கீழே வந்து பாருங்களேன் செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு போட்டிருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி சைட்ல இருந்து வந்தவர் தான், யாரோ ஒருத்தர் வேலை பார்த்தவர் தான். இப்ப வந்து நான் யார்த்தையும் கை கட்டி நிக்க முடியாது, நான் ஓரளவுக்கு எனக்கு தொழில் தெரியும், நான் வந்து ஏதாவது ஒன்று செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி வந்தவர் தான். ஏற்கனவே பணம் இல்லை, இப்ப எப்படி தொழில் தொடங்க பணம் இருக்கும், அதனாலதான் லோன் வாங்கியிருப்பாரு. அவர் உழைப்பு எல்லாமே என்னவாகும்னா இன்ட்ரெஸ்ட் ஆகும், லோன் ஆகும், திருப்பி கட்டுறதுல வாழ்க்கை போயிடும். 10 வருஷம் 15 வருஷம் பண்ணிருப்பாரு, ஆனா அவர் லைஃப்ல ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இருக்காரு. அந்த பிசினஸ் தான், அந்த பிசினஸ் இவர் தான் காப்பாத்திட்டு போற தவிர அந்த பிசினஸ் இவரை காப்பாத்தாது. அந்த பிசினஸ் நான் சொல்லிட்டு பாரு, பெருமையா சொல்லுவாரு, நான் வந்து 20 வருஷமா பண்றேன் பாரு. ஆனா அந்த பிசினஸ் அவரு தான் காப்பாத்திட்டு இருக்கிறாரு. அவரு அந்த பிசினஸ் வந்து அந்த பிசினஸ் அவரை காப்பாத்தாது. நீங்க பாத்துருக்கலாம், காம்படிஷன் நிறைய ஃபேஸ் பண்ணி ஆகணும். சரி, காம்படிஷன் இருக்கே, அதனால வந்து நம்ம செய்யற தொழிலை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம்னா அதுக்கு பணம் கிடையாது, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, சொல்லிக் கொடுத்தாலும் இவர் கேட்க மாட்டாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு பாஸ் நான் யார்ட்டையும் நான் போய் ஐடியா கேட்க மாட்டேன், நான் தான் பாஸ் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. இவர் என்ன பண்ணுவார்னா, இன்னொருத்தட்டு போய் நான் வேலை கேட்க மாட்டேன், கை கட்டி நிற்க மாட்டேன், நான் ஃப்ரீடமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தானே தவிர, இவர் பெரிய பெரிய வாழ்ந்து காமிக்கணுங்கிற ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு மைண்ட் செட்ல எல்லாம் பெரும்பாலும் இருக்கிறது கிடையாது. ஓகே, தன் ரைட் சைட் பாருங்க, பிசினஸ் ஓனர் அப்படின்றாங்க, அங்க பாருங்க ரிச்னு போட்டிருக்கு பாருங்க, ஹியூஜ் இன்கம். தென் வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட்டர் ரிஸ்க் எடுப்பாங்க, நான் இந்த அளவுக்கு போனா நான் வந்து பாதிக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த எட்ஜ் வரைக்கும் அவங்க போறதுக்கு தயங்க மாட்டாங்க. இவங்க மென்டாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, அப்டேட் பண்ணிப்பாங்க, தே ஆர் ரெடி ஃபார் அப்டேட்ஸ். லெஃப்ட் சைடு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு எனக்கு எல்லாம் தெரியும்பாங்க, என் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நான் கடந்து வந்துட்டேன்பாங்க. ஆனா பிசினஸ் ஓனர்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க, எவ்ரிடே என்ன நடக்குது, என்னென்ன புது விஷயங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அப்டேஷன்ஸ் தான் அவங்களை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகும். பிசினஸ் தான் வந்து நல்லது கெட்டது இருக்கதான் செய்யும், அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும். ஆனா லாங் டேர்ம்ல இந்த பிசினஸ் எந்த ஒரு பிசினஸ் லாங் டேர்ம்ல கன்சிஸ்டண்டா பண்ணும்பொழுதுதான் ஒரு பெரிய உயர்வை அடைய முடியுங்கிறத அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் தி பிசினஸ் பிராக்டிசஸ்ன்றது அதுதான். தென் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படி பணத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர்த்த வேலை வாங்குவதன் மூலமாக அவங்க வந்து அவங்களுடைய ஏர்னிங் டயத்தை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு 500 பேர் வேலை பாக்குறாங்கன்னா 500 × 8 மணி நேரம் பாத்தீங்கன்னா கிரெண்டரா பாத்தீங்கன்னா 4000 மணி நேரம் வந்து ஒரு நாளைக்கு அவருக்கு நடக்குது. ஆனா அவருக்கு 24 hours தான் கடவுள் கொடுத்தது. ஆனா ஒரு நாளைக்கு 4000 மணி நேரம், 10,000 மணி நேரம், 20,000 மணி நேரம் அந்த மாதிரிலாம் வேலை நடக்கிறதுனாலதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பணக்காரா இருக்காரு. ஆனா லெப்ட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு எல்லாம் இல்லை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ற பிசினஸ்ல வந்து ஏதாவது சிஸ்டத்தை உருவாக்கி இருப்பாரு. அந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் பண்ண வச்சிடும். உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சென்னை சிஸ்டம் எடுத்துக்கோங்களேன், சென்னை சிஸ்ட் ஓனர் வந்து கும்பகோணத்துல இருக்கிற சென்னை சிஸ்ட் கடைக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியல. அவருக்கு நிறைய பிரான்சஸ் இருக்கு. ஆனா அவர் வீட்டுல இருந்தபடியே அவருடைய ஆபீஸ்ல இருந்தபடியே வந்து ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சார். பிகாஸ் அந்த எல்லா கடையிலையும் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் கிரியேட் பண்ணி கொடுத்தாருனா சிஸ்டம் படி எல்லா வேலையும் நடக்கும். யாரும் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, யாரும் தப்பு பண்ண முடியாது, கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியா, ரைட்டுங்களா? ஸோ பிசினஸ் ஓனருக்கு பாருங்க லாங் டேர்ம் விஷன். லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி செல்ஃப் எம்ப்ளாய்ட்லாம் பாருங்க, ஏதோ உயிரோட இருந்தா போதும், ஏதோ பாதுகாப்பா இருந்தா போதும், நான் சொந்தமா ஒரு தொழில் பண்ணா போதும் அவ்வளவுதான். ஆனா பிசினஸ் ஓனர் பாருங்க லாங் டேர்ம் விஷன், அடுத்த 2 வருஷத்துல 5 வருஷத்துல 10 வருஷத்துல நான் எத்தனை பிரான்ச் ஓபன் பண்ணணும், எத்தனை சென்னை சிக்ஸ் பிரான்ச் நான் ஓபன் பண்ண போறேன்னு அவர் கனவு பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி அவர் வந்து எவ்வளவு அசட் கிரியேஷன் மென்டாலிட்டி, சொத்துக்களை உருவாக்குற ஒரு மனோபாவத்துல தான் அவர் இருப்பார். ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதோட நிறுத்திக்கிறேன், இன்வெஸ்டர்ஸ் போக வேண்டாம். ஏன்னா பிசினஸ் ஓனரோட பெரிய லெவல் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்ங்கிறது. நம்ம பிசினஸ் ஓனர் லெவலுக்காவது நம்ம வர முடியுமா, ஹாப்பியா இருக்க முடியுமா, பணத்தோட இருக்க முடியுமா, பணக்காரனா இருக்க முடியுமா அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்களேன், இப்ப நீங்களே நினைக்கலாம், லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்க பாருங்க, லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் பற்றாக்குறையிலையும் கஷ்டத்திலையும் புவராகவும் மிடில் கிளாஸாகவும் தான் இருப்பாங்க. நம்ம ரைட் சைடு வரைக்கும் ட்ரை பண்றோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க போகலாம், லெஃப்ட் சைட்ல இருக்கலாமா, இல்ல விதி தான் இது, விதியை வந்து மாத்த முடியாது, கடவுள் ஏதோ பண்ணிட்டாரு நமக்கு, அவர் எழுதின விதியை நம்ம போய் மாத்தி எழுதாங்க அப்படி சொல்லி அப்படியே இருக்கலாமா, இல்ல ரைட் சைடு போறதுக்கு ட்ரை பண்ணலாமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. புதிய நபர்கள் நிறைய பேர் வந்திருப்பீங்க, ரைட் சைடு போகலாம்னா நான் ஒரு இந்த உலக படம் போட்டிருக்கேன் பாருங்க. அந்த உலக படத்துல வந்து இந்தியாவுடைய இடம் உங்களுக்கு தெரியும், இந்தியா எங்க இருக்குன்னு தெரியும். இந்தியாவோட தெற்கு முனையில கன்னியாகுமரி இருக்கு. கன்னியாகுமரியில வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க தெற்க போனீங்கன்னா கடல் தான் வரும். இந்த பக்கம் கீழே வந்து பாருங்களேன் ஆஸ்திரேலியா இருக்கு. ஆஸ்திரேலியாங்கிறது ஒரு கண்டம், கண்டம்னா சுத்தி கடல் இருக்கு, இடையில வந்து தரைவழி போக்குவரத்துக்கு வந்து வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். சுத்தி வந்து பாத்தீங்கன்னா கடல் தான் இருக்கு. இப்ப சொல்லுங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில போய் டூ வீலர்ல நின்றுக்கிட்டு நான் அப்படியே வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா யாராவது? கன்னியாகுமரியில போய் நிக்கிறோம் டூ வீலர்ல, வண்டி சூப்பரா இருக்கு, நல்லா போகும், ஆனா நான் அந்த கடல்ல இறங்கி அப்படியே நான் ஆஸ்திரேலியாவுக்கு போக போறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா அதுக்கான வாகனம் வேணும்,
நீங்க கடலை தாண்டி நீங்க போகணும்னு சொன்னா ஒண்ணு பிளைட்ல போகணும், அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து கப்பல்ல தான் போகணும். நான் டூ வீலர்ல போயே நான் ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுவேன்னு சொன்னா அது எப்படி நடக்காதோ, அது எப்படி ஒரு பைத்தியகாரத்தனம் சொல்லுவாங்களோ, அதே மாதிரி நான் ஜாப்ல இருந்துட்டே நான் பணக்காராயிடுவேன் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா யாரும் ஏத்துக்க முடியாது, நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. அப்ப என்ன நினைக்கிறேன், என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்களேன், லெப்ட் சைடுங்கிறது ஸ்ட்ரகிளிங் சைடா இருக்கு, கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க, ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ரிச் சைடுன்னு போட்டிருக்கான். அப்ப நீங்க இன்னைக்கு வந்து நீங்க எம்ப்ளாயிஸா இருக்கலாம் அல்லது செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கலாம், ஆனா நீங்க வந்து ரைட் சைடு ஆகிய ரிச் சைடுக்கு நீங்க போகணும், பணக்காரன் ஆகணும்னா நீங்க பணக்காரனுடைய மைண்ட் செட்டுக்கு நீங்க போகணும். சோ பிசினஸ் மேனோட மைண்ட் செட்டுக்கு நீங்க மாறணும். நீங்க எங்கேயாவது வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயா இருக்கீங்களா, நான் ஒரு பிசினஸ் மேனா ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பணக்காரன் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, பிசினஸ் மேன் எப்படிலாம் திங்க் பண்றாங்களோ, பிசினஸ் மேன் எப்படிலாம் பிஹேவ் பண்றாங்களோ, பிசினஸ் மேன் எப்படிலாம் அடுத்த கட்ட நகர்வுக்கு ரெடி ஆகிறாங்களோ, அவங்களுடைய மனோபாவம் என்னவோ அந்த மனோபாவத்தை நீங்க தாங்கிக்கிட்டா தான், ஏத்துக்கிட்டா தான், கத்துக்கிட்டா தான், அதுக்கு ரெடியான மட்டும்தான் நீங்க ரைட் சைடு போக தவிர, இல்லைன்னா லெப்ட் சைட்லயே கடந்து கஷ்டப்பட வேண்டியதுதான். இப்ப சொல்லுங்க பாக்கலாம், நீங்க எல்லாரும் வந்து சில பேர் முயற்சி பண்ணுவாங்க, என்னென்னமோ முயற்சி பண்றாங்க, ஆனா பிசினஸ் மேன் மைண்ட் செட்டோட முயற்சி பண்றதில்ல, அந்த எம்ப்ளாயிஸ் மைண்ட் செட்டோட, அந்த செல்ஃப் எம்ப்ளாய்டு மைண்ட் செட்டோட தான் பண்றாங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, பிசினஸ் மேன் மைண்ட் செட்டுக்கு நீங்க வர்ற நபரா இருந்தா கண்டிப்பா இந்த பிளான் வந்து உங்களுக்கு வெரி மச் சூட்டபிள். கண்டிப்பா நீங்க பெரிய லெவல்ல வரலாம், ஒரு 2-3 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 லாக் மேல இன்கம் பண்ற அளவுக்கு நீங்க வந்துடலாம், சரிங்களா? சோ இப்ப வந்து ஓகே, இப்ப நீங்க சொல்லலாம், ஓகே நான் மைண்ட் செட்டுக்குலாம் வந்துட்டேன், இப்ப நான் வந்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். சோ நமக்கான வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு வாய்ப்பு தாங்க. நான் பிசினஸ் மேன் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா ரெண்டே வாய்ப்பு தான். லெப்ட் சைட்ல இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ஏஜ் பிசினஸ் மாடல்னு பேர். இண்டஸ்ட்ரியல் ஏஜ் பிசினஸ் மாடல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல எப்படி பணக்காரனானாங்க, நிறைய கேபிட்டல் போடுவாங்க, கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்கும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க, நிறைய இடம் வாங்கி போட்டிருப்பாங்க, பெரிய தொழிற்சாலைகளா இருக்கும், லேபர் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க, நிறைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தளவாட ஜாமான்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க, ஸ்டோர் இருக்கும், ஸ்டாக்கேஜ் வச்சிருப்பாங்க, தென் வந்து ஹெவி காம்படிஷன் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணணும், பெரிய பெரிய நட்டமாகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. இப்படிதான் பண்ணி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பணக்காரராக இருக்காங்க. உதாரணத்துக்கு டாடா ரிலையன்ஸ்ல அப்படிதான் சொல்ல முடியும், அவங்க எல்லாம் நிறைய கூட கூட பணம் இருந்ததுனால தாக்கு பிடிச்சு வந்திருக்காங்க. ஆனா நம்மளாம் அந்த மாதிரி பண்ண முடியுமா, நமக்கான வாய்ப்பாக இருக்க முடியுமா? கண்டிப்பா சான்ஸ் இல்லை. ஆனா இன்னொரு வாய்ப்பு நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு, யாரு வேணாலும் செய்யலாம். அது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஏஜ் பிசினஸ் மாடல்னு பேரு. இன்ஃபர்மேஷன் ஏஜ் பிசினஸ் மாடல்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சில தகவல் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், என்ன நடக்குது நம்ம செய்ய போற பிசினஸோடைய தகவல்கள் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்க சொந்த பந்தங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க அதை சொல்ல கத்துக்கிட்டீங்கன்னா, இன்ஃபர்மேஷனை கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க சொல்ல கத்து சொல்லிட்டீங்கன்னா அதுல பெரிய பணம் சம்பாதிக்க முடியும். யார் வேணாலும் செய்யலாம் இதுக்கு, இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ரெண்டாவது, நீங்க வீட்டை விட்டு வெளில போகணும்னு அதிகமா அவசியமே இல்லை, இதுக்கு வந்து பணம்லாம் எதுவுமே கிடையாது. ட்ரைனிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங்லாம் வந்து ஜூம்லயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு போனுன்னா போதும், ஒரு 2 hours பர் டே உங்களால வந்து கொடுக்க முடியும்னா, இந்த பிசினஸ்க்கு உங்களால ஒதுக்க முடியும்னா நிச்சயமா ஒரு பெரிய இன்கம் நீங்க கிரியேட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அந்த தகவல் வந்து நீங்க நிறைய கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி நிறைய வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க, நிறைய தகவல்கள் வந்து உங்களை அழைச்சி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த தகவலை சேகரிச்சுக்கிட்டு அதை தெரிவிச்சுட்டு நீங்க வந்து வாட்ஸ்அப் மூலமோ, நீங்க ஃபேஸ்புக் மூலமாவோ, அல்லது வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாவோ நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் வந்து சொல்றதுக்கு நீங்க தயாராகிட்டீங்கன்னா ஒரு பெரிய வருமானத்தை, பெரிய சொத்தை உருவாக்க முடியும். இப்படி வந்தது தான் ஓலா, உபேர், அமேசான். பாருங்களேன், ஓலா, உபேர், அமேசானுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு பெரிய அவங்க பண்ற சொத்து, அந்த அவங்க பண்ற பிசினஸ் சம்பந்தமான எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸை போட்டுட்டு ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு லேப்டாப் மட்டும் வச்சுட்டு அவங்க வந்து கோடி கணக்கில் இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க. அமேசான் வந்து இன்னைக்கு நம்பர் ஒன் பணக்காரர்க்கான காரணமே அவர் வந்து சாதாரணமா ஒரு இன்ஃபர்மேஷன் ஏஜ் மாடல் தான். இப்ப பாருங்க, இந்த ஸ்கிரீன் வந்து பாருங்க, நமக்கு சோசியல் நெட்ஒர்க்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு சொந்த பந்தங்கள் நிறைய இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய இருக்காங்க, படிச்சவங்க, பழகுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க தான் உங்களுடைய சோசியல் நெட்ஒர்க்னு பேர். இவங்கெல்லாம் தினம் தினம் நைட் காலையில எழுந்ததுலேருந்து நைட்டுக்குள்ள தூங்குற வரைக்கும் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிறாங்க, அந்த வேலைக்கெல்லாம் ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்துறாங்க. உதாரணமா காலையில எழுந்துச்சோட பேஸ்ட் யூஸ் பண்றாங்க, எழுந்துச்சோட குளிக்கிறாங்க, சோப் யூஸ் பண்றாங்க. அப்போ அவங்க செய்யற வேலைக்கெல்லாம் ஏதோ ஒரு பொருள் அல்லது ஏதோ ஒரு சர்வீஸ் அவங்க பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்கள இந்த பக்கம் பாருங்க, சப்ளை நெட்ஒர்க்னு போட்டிருக்கு. சப்ளை நெட்ஒர்க்னு என்னன்னா, அவங்க யூஸ் பண்ண இப்போதைக்கு நடைமுறையில் என்னெல்லாம் பொருள் யூஸ் பண்றாங்களோ, என்ன சர்வீஸ் அவங்க என்ஜாய் பண்றாங்களோ, அதை விட பெட்டரா, அதை விட குவாலிட்டியா, அதை விட சிக்கனமா
சர்வீஸ் கொடுக்கறதுக்கும் பொருட்களை கொடுக்கறதுக்கும் அருமையான நிறுவனம் வந்திருக்கு. அந்த நிறுவனத்தோட இந்த சொந்த பந்தங்களை இணைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம்னா அது வந்து உங்களுக்கு பிசினஸா மாறுது, ஒரு பெரிய பிசினஸா மாறுது, ஒரு பெரிய சொத்தை உருவாக்குற பிசினஸா மாறுது. அப்ப இவங்க உங்களுக்கு சொந்த பந்தங்கள்லாம் இருக்காங்க தானே, இருக்காங்க. இங்க வந்து நான் சொல்ல போற ஒரு பெரிய பிசினஸ் நிறுவனமும் இருக்கு. இரண்டையும் இணைக்கிற வேலையை தான் எப்படி பண்றது, அதன் மூலமா எப்படி இன்கம் பண்றதுன்னு தான் நான் சொல்ல போறேன், சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்த ஸ்கிரீன் வந்து பாருங்க, பாருங்க இப்ப இன்ஃபர்மேஷன் ஏஜ் மாடல் எப்படி இன்கம் பண்றாங்க பாருங்க. மேல ஓலா, உபேர், அமேசான். இப்ப ஓலாவை எடுத்துக்குமே, ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு டாக்ஸி கிடையாது, ஆனால் கிட்ட 100,000 காருக்கு மேலே அவருடைய நிறுவனத்தோட அட்டாச் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கதா சொல்றாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு தகவல் தேவைப்படுறது கொடுக்கத்தாவே பணம் வரும்னு சொன்னேன். இப்போ கஸ்டமர்ஸ் ரைட் சைடில் கஸ்டமர்ஸ்ன்னு போட்டிருக்கோம். டாக்ஸியில் போகக்கூடிய நபர்கள் நிறைய பேர், எனக்கு டாக்ஸி இருந்தால் தேவையா, வாடகைக்கு கிடைச்சா தேவையா அப்படின்னு நிறைய கஸ்டமர் இருக்காங்க. அதை வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கார் இருக்கு, நான் வந்து கஸ்டமர்ஸ் யாராவது வந்து கிடைச்சாங்கன்னா அவங்களுக்கு நான் அந்த சவாரி போய் நான் அந்த பணத்தை நான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அந்த காரை வந்து கொடுக்கறதுக்கு, அந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்காங்க. இவர் ஓலா என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டமரை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டாரு, இந்த கார் வச்சுக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாரு, ரெண்டு பேரும் எப்படா இணைக்கிறதுன்னு பார்த்தாரு. ஒரு ஆப்பை ஓலான்னு கிரியேட் பண்ணாரு, அதுக்கான வாய்ப்பையும் சொல்லி கொடுத்தாரு. யார் யாரெல்லாம் கார் வேணுமோ என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, இந்த ஆப்ல பதிவு பண்ணுங்க, உங்களுக்கு உடனே கார் வரும்னு சொன்னாரு. அதே விஷயத்த அங்க கார் வச்சுக்கிறவங்கட்டையும் சொன்னாரு. நான் உங்களுக்கு வந்து சவாரி பிடிச்சிட்டாரு, நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தோடனே நீங்க அந்த கஸ்டமர் கிட்ட போயிடணும், நீங்க வந்து சவாரி போடணும், அந்த பணத்துல எனக்கு ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு நீங்க கமிஷனா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாரு. இப்ப பாருங்க, அவர்கிட்ட காரே கிடையாது, ஒரு ஆபீஸ் ஆஃபீஸ் நடத்துறாரு, அவருக்கு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவும் கிடையாது, ஒரு ஆப் தான் வச்சிருக்காரு, ஆனா இன்னைக்கு கோடி கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாரு. இதுதான் இன்ஃபர்மேஷன் ஏஜ் மாடலுங்கிறது. இப்ப இந்த ஓலா அல்லது உபேர் அல்லது அமேசான் இந்த இடத்துல நீங்க இருந்தா என்ன நடக்கும் அப்படி கீழே பாருங்க. நீங்க இருக்கீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க சொந்தக்காரவங்க எல்லாம் ரைட் சைட்ல இருக்காங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க சொந்தக்காரவங்க நான் சொன்ன மாதிரி காலையில நைட்டு படுக்கிற வரைக்கும் நிறைய ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இப்ப அவங்க என்ன யூஸ் பண்றாங்களோ அதை விட அதிகமான குவாலிட்டி சிக்கனம் உள்ள பொருட்களை கொடுக்கறதுக்கு, சர்வீஸ் கொடுக்கறதுக்கு, பொருளை கொடுக்கறதுக்கு ஆமேங்கிற ஒரு பெரிய நிறுவனம் காத்துக்கிட்டு இருக்கு லெஃப்ட் சைட்ல பாருங்க. இப்ப அவங்க ஆமே என்ன பண்றாங்கன்னா, அந்த ஓலா கூட அவருடைய ஓன் ஆப் கிரியேட் பண்ணதுக்கு பல கோடி அவர் செலவு பண்ணியிருந்திருக்கலாம், ஆனா ஆமே என்ன பண்றாங்கன்னா ஒரு 5-6 ஆப் நம்ம கொடுத்துடுறாங்க. அந்த ஆப் மூலமா நம்மளோட சொந்தக்காரவங்களையும் ஃப்ரெண்ட்ஸுகளையும் ஆமே பொருட்களை பத்தி நம்ம சொன்னாலும், ஆமே பிசினஸ் பத்தி நம்ம சொன்னாலும், இந்த ஆமேவோட நம்ம கனெக்ட் பண்ண பார்த்தோம் அப்படின்னா அதனால நடக்கக்கூடிய டேர்ன் ஓவர், அதனால நடக்கக்கூடிய பிசினஸுக்காக ஆம்வே நமக்கு, ஐ மீன் நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல லட்சங்கள் நீங்க பணம் சம்பாதிக்க முடியும். 2 வருஷத்துக்குள்ள 1,00,000 ரூபாய்க்கு மேலே நீங்க சம்பாதிக்க முடியும். நினைச்சு பாருங்க, இப்ப அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லைங்க. நல்ல மைண்ட் செட் வேணும், நான் வாழ்ந்து காமிக்கிற தில்லு வேணும், உங்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு ஆண்ட்ராய்டு போன் வேணும், கத்துக்கிற மனப்பான்மை நீங்க இருக்கணும். ஒரு 2 மணி நேரம் உங்களால டெய்லி உங்களால போட முடியுமான்னு பார்க்கணும். நீங்க வீட்டை விட்டு வெளில போக வேண்டாம், 2 மணி நேரம் உங்க வீட்டுல எங்க டவர் கிடைக்குதோ அங்க உட்காந்துட்டு சில வேலைகளை பண்ணா போதும், சரிங்களா? ரைட், அடுத்த ஸ்லைடுக்கு வர பாருங்க. ஏன் நம்ம வந்து ஆம்வேவை நம்மளுடைய பிசினஸ் பார்ட்னரா நம்ம நினைச்சுக்கணும், ரைட்? ஓகே, அது காரணம் இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்க வந்து ஃபவுண்டர்ஸ் சொல்லுவோம், நம்ம இந்த பிசினஸ் ஆரம்பிச்சவங்க ஜெயவரண்டல் ரிச் டிவோர்ஸ். ஆனா சேர்மன் அண்ட் பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து செகண்ட் ஜென்ரேஷன் அவங்க அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் அந்த பிசினஸ் ஆரம்பிச்சு வச்சவங்களும் இப்போ வந்து 3rd generation கூட அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்தாங்க. ஸோ குளோபல்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பெரிய ஜெயண்ட். அவங்க அடாமிக்ஸ் நல்லா யூஸ்ல இருக்கு. இப்ப உலகம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா 110 நாடுகள்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 60 வருஷத்துக்கு மேல இந்த பிசினஸ் நடக்குது. நினைச்சு பாருங்களேன், 60 வருஷமா 110 நாடுகளுடைய அரசாங்கமும் அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அங்கீகாரம் பண்ணி இந்த பிசினஸ் நடக்குது அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய எத்திக்கலான நேர்மையான ஒரு பிசினஸ் ஃபார்மா இருக்க முடியும், நினைச்சு பாருங்க. ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தான் நமக்கு வந்து இந்த பார்ட்னர்ஷிப்பை கொடுக்குறாங்க. ஸோ 1959 ஆரம்பிச்சு 1934 ரொம்ப கொடிகட்டி பிறந்த நியூட்ரலைட் அப்படிங்கிற இந்த ஹெல்த் ப்ராடக்ட் உருவாக்குற அதை சப்ளை பண்றது நியூட்ரலைட்டையும் அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ 2 ஜெயண்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒன்னா சேர்ந்திருக்காங்க. ஸோ இப்போ ஆமே அப்படிங்கிற பேர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 60 வருஷமா அந்த பிசினஸ் நடக்குது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, அதுல ஹெல்த் ப்ராடக்ட் நிறைய இருக்கு. அதுல வந்து ஓன் ஆர்கானிக் சர்டிஃபைடு ஆர்கானிக் ஃபார்ம், உரமோ பூச்சி மருந்தோ போடாத சர்டிஃபைடு ஆர்கானிக் ஃபார்மை வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து செடி கொடிகள் தாவரங்கள்லாம் உருவாக்கி அதுல காய்கறிகள் பழங்கள் வேறு தண்டு ஏலம் இதுல இருந்தா தயார் பண்ணி நமக்கு வந்து ஹெல்த் ப்ராடக்ட் நம்பர் 1 இன் த வேர்ல்டு அவங்க தான். ஸோ விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயட்ரி சப்ளிமெண்டா துணை உணவா நமக்கு கொடுக்கறதுல உலகத்திலேயே நம்பர் 1 அவங்க தான். அவங்கள்ட்ட வந்து பாருங்க 6,800 ஏக்கர் நிலம் இருக்கு. ஸோ ஆர்கானிக் ஃபார்மர்,
பாருங்க எந்தெந்த நாட்டுல எல்லாம் அவங்க வந்து அந்த நிலங்கள் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. சோ இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுக்கிற ஒரு நிறுவனம் என் லைஃப்ல நான் கேள்விப்பட்டதே இல்லை இவங்களை தவிர, சரிங்களா? சோ அவ்வளவு பெரிய ஜெயண்ட் தான் இவங்க. இவங்க பாருங்க இவங்க ப்ராடக்ட் எல்லாமே பெஸ்ட் ஆஃப் நேச்சர், பெஸ்ட் ஆஃப் சயின்ஸ். அந்த நேச்சுரலா அந்த பழம் காய்கறிகள்லாம் அதை எடுத்துட்டு வந்து அப்படியே சயின்டிபிக் மெத்தட்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த விதையிலிருந்து அந்த ப்ராடக்டா மாறுற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வனத்தாசிரியெல்லாம் ஓன் கண்காணிப்புல, சொந்த கண்காணிப்புல ப்ரிப்பேர் ஆட்ட விடாம சொந்த கண்காணிப்புல தயார் பண்ணி அவ்வளவு ஹைஜீனிக்கா நம்ம கொடுக்குறாங்க. ஸோ நம்பர் ஒன் இந்த வேர்ல்டு அப்படிங்கிற காரணமே அதுதான், ரைட்டுங்களா? ரைட். ஸோ நேச்சர், நேச்சர் அண்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய நேச்சரை எந்த விதமான மாசும் படாம இந்த பொருட்களை பயன்படுத்துவதன் மூலமாக நல்ல ஆக்சிஜனை, நல்ல சுற்றுப்புறச்சூழல், அடுத்த சந்ததிக்கும் நம்ம கொடுக்குற அருமையான வாய்ப்பை தான் இந்த நிறுவனம் நம்ம கொடுத்துருக்கு. அதுக்காக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க, பயோபோஸ்ட் ஃபார்முலா அது இதுன்னு எக்கச்சக்கமான அவார்டு வாங்கியிருக்காங்க, சரிங்களா? இவங்க தான் அந்த சயின்டிஃபிக் அட்வைசரி போயிடுது. ஸோ ஸோ நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உலகத்திலே நாலாவது மிகப்பெரிய ஒரு மனுஃபேக்சரிங் பிளான்ட், தொழிற்சாலை ஆமே வந்து நிறுவிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 650 கோடியில் ஆரம்பித்தாங்க, மறுபடியும் ஒரு 900 crores, இப்போ வந்து 1500 கோடி செலவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்சாலை அமைஞ்சிருக்கு. இப்போ இங்கே வந்து தயார் பண்ணி நிறைய நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. இப்போ நாங்களாம் அங்கே போய் பார்த்தோம், ஒரு தொழிற்சாலையெல்லாம் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகை வரும், அப்புறம் வந்து சத்தம் கேட்கும். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-star ஹோட்டல் மாதிரி இருக்கு. நாங்கள் போய் பார்த்தபொழுது ஒரு சின்ன பின்போட கீழே விழுந்தா கூட அந்த சத்தம் கேட்கணும், அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6000 பேருக்கு வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஃபேக்டரி மூலமா அவங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஸோ ஜெயலலிதா அம்மையார் வந்து பவர்ல இருக்கக்குள்ள, சிஎம் இருக்கக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டரியை வந்து அவங்க திறந்து வச்சாங்க, காணொலி மூலமா திறந்து வச்சாங்க. மதுரையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டைங்கிற இடத்துல இந்த ஃபேக்டரி இருக்கு, சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்க இந்த ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு ப்ராடக்ட் அப்படிம்பாங்க, அதுக்கு அது கிடையாது, இங்கேயே தயார் பண்றாங்கிறதுனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்றேன், ரைட்? ஸோ அடுத்து வந்து பாருங்க இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து இது வரைக்கும் ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாலே கால் கோடி ஸோ 4 லட்சம் கோடி, சாரி 4.5 லட்சம் கோடி இன்னைக்கு இது வரைக்கும் கமிஷனாக கொடுத்துருக்காங்க. நினைச்சு பாருங்க அப்போ எவ்வளோ பெரிய நிறுவனம் நினைச்சு பாருங்க. 1959 ரைட், கிட்டத்தட்ட 800 பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய நிறுவனம் வந்தாலும் ஒரு 10 பேட்டன்ட்டுக்கு மேலே இருக்காது, காப்புரிமை சொல்லுவோமே அதுதான். அந்த காப்புரிமை 800க்கு மேலே வாங்கியிருக்காங்க. அப்போ அதனால தான் இவங்களுடைய ப்ராடக்ட்லாம் நம்பர் 1 குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இவங்களுடைய இன்னும் ஒரு 270 பேட்டர்ன்ஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு கவர்மெண்ட்ல இருந்து. இன்னும் சொல்ல போனா இவங்களுடைய ப்ராடக்ட்லாம் பாருங்களேன், நிறைய ப்ராடக்ட் பர்சனல் கேர் இருக்கு, ஹோம் கேர் இருக்கு, தென் வந்து ஸ்கின் கேர் இருக்கு, நம்மளுடைய பாரம்பரிய மூலிகைகளில் போட்ட ஹெல்த் ப்ராடக்ட்டும் இருக்கு, பர்சனல் கேர் இருக்கு, அழகு சாதன பொருட்கள் இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இருக்கு, அப்புறம் டூரபிள்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சமைக்கிற எண்ணெய் இல்லாம சமைச்சுக்கலாம், கேஸை மிச்சப்படுத்திக்கலாம், 30 வருஷம் வாரண்டி, ஹெல்த்தியாக சமைச்சிக்கலாம், விட்டமின்ஸ் மினரல்ஸ் சிதையாமல் சாப்பிடலாம், அப்படி ஒரு ஹெல்த்தி குக்கர் இருக்கு. தென் காற்று பியூரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு காரில் வச்சுட்டு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் ட்ரைவ்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்கு. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாசு நிறையா இருக்கு, நீங்கள் காலை நேரத்தில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சூரிய ஒளியில் வரும்பொழுது எவ்வளவு தூசு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வீட்டில் அதை வந்து கிளீன் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரீ, அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுத்திகரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் மினி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ப்ராடக்ட் வந்துருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமியோட ப்ராடக்ட்ஸ், ஓகே? அது ஹெல்த், பியூட்டி, பர்சனல் கேர், ஹோம் கேர், இந்த நிறைய ப்ராடக்ட் இருக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவில் 20 வருஷமா நடந்துருக்கு, 1998 நடந்திருக்கு. ஸோ நியூட்ரலைட்டுங்கிற ஹெல்த் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இந்த வேர்ல்டு இவங்க தான், சரிங்களா? நினைச்சு பாருங்க, பழங்காலமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணிட்டு அதே மாதிரி ஆர்டிஸ்டி அப்படிங்கிறது ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல டாப் 5 இருக்கு. அப்போ எல்லாமே இது எல்லாமே நல்ல குவாலிட்டி, டாப் வேர்ல்டு டாப்ல இருக்கு, வேர்ல்டு 5th ரேஞ்ச்குள்ள இருக்கு அப்படின்னா நம்ம பிசினஸ் பண்ண நினைக்கிறவங்க நமக்கு இந்த குவாலிட்டிங்கிறது எவ்வளவு எவ்வளவு பெரிய பலம் பாருங்க, ரைட்? ஓகே, இன்னும் நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. ட்ரஸ்டட் பிராண்ட் இன் ஏசியா அப்படின்னு ரீடர்ஸ் டைஜஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சாதாரணமான விஷயமா? இவங்களோட ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்கு பாருங்க, ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் வித் இந்தியன் எக்கானமி. இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேர் நல்லா பலமா யூஸ் பண்ற அளவுக்கு, சதவீதமா யூஸ் பண்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு எவ்வளவு பெரிய அவார்ட் வாங்கியிருக்காங்க பாருங்க, மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்ட்னு போட்டுருக்கு பாருங்க. 2019 நிறைய லீட் கோல்டு சர்டிபிகேஷன் சொல்லி இந்த ஃபேக்டரியை லீட் கோல்டு சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரைனிங் அவார்டு வாங்கியிருக்கேன், வேலை செஞ்சா இந்த கம்பெனில வேலை பார்க்கணுப்பா அப்படின்னு HR அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்தியாவோட மோஸ்ட் ட்ரஸ்டட் டைரக்ட் செல்லிங் பிராண்ட் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கியிருக்காங்க. நிறைய இந்த மாதிரி அவார்ட்ஸ் நிறைய வாங்கியிருக்காங்க, ஃபாரின்லேருந்து நிறைய இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மேனேஜ்மெண்ட் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்க, அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் எக்கச்சக்கமாக வாங்கியிருக்காங்க பாருங்க.
ஸோ ஏசியாவோட பெஸ்ட் எம்ப்ளாயர் பிராண்டு அது பார்த்துங்க நிறைய வாங்கியிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி நிறைய அவார்ட் வாங்கினவங்க நான் யாருமே பார்த்ததில்லை. ஓகே ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை எந்த கவர்மெண்டாக இருந்தாலும் இவங்க வந்து அனுசரித்து அந்த கவர்மெண்டோடைய சட்டத்திட்டங்களை அனுசரித்து நேர்மையாக தான் அவங்க பிசினஸ் பண்ணுவாங்க. மேக் இன் இண்டியா படி தான் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல ஃபேக்ட்ரி போட்டது. ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக், எந்த வித சைட் எஃபெக்டும் இல்லாது, எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகினவனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான ஃப்ராடும் நடக்காது மாதிரி. தென் வந்து 90% இந்த பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க லேடிஸ் தான். ஏன்னா பெண்கள் கூட பாதுகாப்பாக பிசினஸ் பண்ண முடியுங்கிற எல்லா நடைமுறை சட்டங்களும் இதுல இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிசினஸ் மட்டும் கவனிக்கிறதில்ல, பணத்தை மட்டும் பாக்குறதுல, சமுதாயத்துக்கு கிட்டத்தட்ட வந்து திண்டுக்கல்ல மட்டுமே வந்து அந்த நிலக்கோட்டையில 100,000 குடும்பங்களுக்கு இவங்க வந்து கடந்த 6-7 வருஷமா தொடர்ந்து வந்து தண்ணி சர்வீஸ் தண்ணி கொடுக்குறாங்க, தண்ணி சப்ளை பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலுமே மேம்பட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, இப்ப வந்து நமக்கு ஏன் இந்த பிசினஸ் வேணுங்கிறத நான் சொன்னேன். அப்புறம் அப்படிப்பட்ட பிசினஸ் கொடுக்குற ஒரு நிறுவனம் யாரு, அவங்களுடைய ஹிஸ்டரி என்ன, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னங்கிறத நான் சொன்னேன். இப்ப வந்துதான் உண்மையிலே இந்த பிசினஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணா பணம் வரும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். இப்ப பாருங்களேன், இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, நீங்க கீழே இருக்கீங்க, நீங்க இது வரைக்கும் ரைட் சைட்ல இருக்கிற ஸ்டோர் எக்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஏதோ ஒரு கடையில நம்ம ப்ராடக்ட் வாங்கிட்டு தான் இருக்கும், அதுலதான் நான் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன் குறிப்பிட்டு ஒரு கடையை சொல்லாம. ஒரு கடையில போய் நம்ம ப்ராடக்ட் வாங்கணும்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, வெறும் ப்ராடக்ட் மட்டும்தான் கிடைக்குது. அதுவே அதை விட நல்ல குவாலிட்டி, அதை விட சிக்கனம் அப்படிங்கிற ப்ராடக்டை நீங்க அமேசான்ல போய் வாங்கினீங்கன்னா லெஃப்ட் சைட்ல என்னெல்லாம் கிடைக்குது பாருங்க, இந்த ப்ராடக்ட் அந்த வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்டா கிடைக்குது. அந்த ப்ராடக்ட் எல்லாம் மணி பேக் கேரண்டி கொடுத்துருக்காங்க. நீங்க 30 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கலாம், 20% வரைக்கும் கூட யூஸ் பண்ணிருக்கலாம், வேண்டாம்னு திருப்பி கொடுத்து காசு வாங்கிக்கலாம். அப்ப நமக்கும் நம்ம கொடுக்குற கஸ்டமர்ஸுக்கும் 10 பைசா நட்டம் இல்லை பாருங்க. அப்ப வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்டா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு, ரொம்ப நிறைஞ்ச மனசோட நீங்க பயன்படுத்தலாம், மணி பேக் கேரண்டி கொடுக்குறாங்க, 10 பைசா நட்டம் இல்ல. நீங்க அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணும்பொழுது ஒரு பெரிய வருமானத்துக்கான வாய்ப்பும் இருக்கு. இப்ப சொல்லுங்க, இந்த கடையை மாத்தி அந்த கடையில நம்ம ஆமேங்கிற ஸ்டோர்ல பொருளை வாங்கலாமா வாங்கக்கூடாதுங்களா? எஸ் ரைட். அடுத்த ஸ்லைடுக்கு வாங்க. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் தயார் பண்ணி, இப்ப ட்ரெடிஷனல் பிசினஸ் நான் லெஃப்ட் சைட்ல போட்டிருக்கேன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை தயார் பண்ணி எப்படி வந்து கஸ்டமர் வந்து அடையுதுங்கிறது ஒரு, அதுதான் அந்த ட்ரெடிஷனல் பிசினஸ்ங்கிறது. மேல போட்டிருக்கிற ஒரு எம்னா மனுஃபேக்சரர், தொழில் தயாரிப்பாளர். அந்த மனுஃபேக்சரர் பாருங்க, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 40% அளவுக்கு தயார் பண்றதா சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு 10-20% அளவுக்கு தான் குவாலிட்டியில தயார் பண்றாங்க பொருள். ஸோ 10-20% அளவுக்கு குவாலிட்டி தயார் பண்ணி இன்னைக்கு 100 ரூபாய்க்கு நம்ம கஸ்டமர்களாகிய கீழே இருக்க நமக்கு வந்து சீன் போட்டிருக்கோம் பாருங்க கஸ்டமர், அது வந்து 100 ரூபாய்க்கு நமக்கு கண்டு கிடைக்குது. இடையில பாருங்க நிறைய பேர் இருக்காங்க, அது இடைத்தரகர்கள் நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க பிசினஸ்ல. அந்த இடைத்தரகர்கள் எவ்வளவு பணத்தை எடுத்துக்கிறாங்க பாருங்க, அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க வந்து 2 சோப்பு வாங்குறதுக்கு இங்க வந்து பெங்களூர் போக முடியாது, கர்நாடகா போக முடியாது. நீங்க நம்ம பக்கத்துல கிடைக்கிற ஒரு ரீட்டைலர், ஒரு குட்டி ஒரு சில்லறை கடையில தான் அது வாங்க முடியும். ஸோ அங்க தயார் பண்ற பொருள் நம்ம கிட்ட வந்து கிடைக்கிறதுக்கு இடையில நிறைய பேர் இந்த பொருளை வந்து எடுத்துட்டு வராங்க, அதுக்கான செலவு அது, அது தப்புன்னு சொல்லவே முடியாது. ஆனா ரைட் சைடு பாருங்களேன், டைரக்ட் செல்லிங் பிசினஸ் நம்மளோட பிசினஸ் வந்து டைரக்ட் செல்லிங் பிசினஸ் இந்த ஆமேங்கிற நிறுவனம் டைரக்ட் செல்லிங் பிசினஸ் பண்ற ஒரு நிறுவனம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இடையில யாருமே வேண்டாம், நேரம் உங்ககிட்ட வந்து கொண்டு கொடுத்துட்றேன். நீங்க ஒரு சில வேலைகளை பண்ணா, என்ன வேலைகளை பண்ணா, லெஃப்ட் சைட்ல உள்ளவங்க என்ன பண்ணாங்க, அந்த இடத்துலாம் கஸ்டமர்ஸ்ட பொருளை கொண்டு சேர்த்தாங்க. அந்த வேலையை நாம பார்த்தோம்னா அவங்களுக்கு கொடுத்த வருமானத்தை நான் உங்களுக்கு வருமானமா கொடுக்குறேங்கிறாங்க. எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாருங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்க பணம் இருக்கிறவங்க தான் பணம் சம்பாதிக்க முடியும். ஆனா ரைட் சைட்ல நம்ம யாராக இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் நம்ம அவங்கள மாதிரியே நம்மளும் பெரிய பணம் பார்க்க முடியும். சரிங்களா? ரைட். ஓகே, அடுத்த சைடு வாங்க. நிறைய கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க நம்ம பண்ண போற பிசினஸ்க்கு. ஆமே வந்து எக்கச்சக்கமான கிட்டத்தட்ட 15 வகையான கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க, வருமானம் கொடுக்குறாங்க. இது ஒண்ணு ஒன்னா நீங்க வந்து சொன்னா உங்களுக்கு வந்து இப்போ புரியாது, எனக்கும் வந்து ஓரளவுக்கு மேல கால்குலேஷன் தெரியாது, கோடி கணக்குல எல்லாம் வரும். நீங்க போக போக நீங்க பிசினஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா போக போக உங்களுக்கு எல்லாமே தெரிய வருது. ரைட். ஓகே, ஸோ பிசினஸ் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருக்காங்க. இப்ப என்ன பண்ணணும், ஆக்சுவலா என்ன பண்ணணும், என்னமோ இந்த வருமானத்தை பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் சும்மா சொல்லுங்க அப்படின்னு நீங்க கூட மனநிலையில வந்திருக்கலாம். 3 விஷயம்தான் செய்ய போறோம். இந்த பொருளை பயன்படுத்தி பார்க்க போறோம், என்ன பிடிக்குமோ என்ன முடியுமோ நம்ம பொருளை பயன்படுத்தி பார்க்க போறோம். 2வது, நம்ம பொருளை பயன்படுத்தி பார்த்தா நல்லா இருக்குன்னு 10 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல போறோம். 3வது, இந்த பிசினஸ்ல நானும் சம்பாதிக்கிறேன், உங்களுக்கு ஒரு இன்கம் என்னன்னா நீங்க கூட இணைஞ்சு நீங்களும் பார்ட்னரா வந்தீங்கன்னா நீங்களும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு 4 பேர்ட்ட சொல்ல போறோம். இந்த 3 ஸ்டெப் தாங்க. இது ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். 10 பைசாவுக்கு புரோஜனம் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கோம். யாரோ ஒரு பொருளை யூஸ் பண்றோம், ஏதோ ஒரு விஷயத்த 4 பேருக்கு நம்ம ப்ரமோட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதை பண்றீங்களா அதை பண்றீங்களா நம்ம வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா பைசா புரோஜனம் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கொஞ்சம் கவனிச்சு பண்ண போறோம். ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற வேலையை கொஞ்சம் கவனிச்சு பண்ணாவே இது பிசினஸா மாறிடுதுன்னா பாருங்களேன். ரைட், ரொம்ப சிம்பிள் பிசினஸ். அதுக்காக நான் சொல்ல வந்தேன்.
சரிங்களா? ரைட். ஸோ அடுத்த ஸ்லைடு பாருங்க, எப்படி எக்ஸாக்டாக இன்கம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. செல்ஃப் யூஸ் பண்ணா எப்படி, செல்ஃப் யூஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செல்ஃப் யூஸ் பண்ண போறேன் எப்படி பாருங்க. எக்ஸ்ன்ற ஸ்டோர்ல வந்து ஏற்கனவே நான் காமிச்சேன், அந்த எக்ஸ்ன்ற ஸ்டோர்ல போய் நம்ம பொருள் வாங்கலை. இப்போ என்ன பண்ண போறோம், அமேசான் ஸ்டோர்ல போய் பொருள் வாங்க போறோம். அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள், என்ன பிடிக்குமோ என்ன முடியுமோ. இங்க டார்கெட்லாம் கிடையாது, இதெல்லாம் அப்படி பண்ணணும் இது மூலமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன முடியுமோ என்ன பிடிக்குமோ. உதாரணத்துக்காக நான் போட்டிருக்கேன், ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்க போய் பொருள் வாங்கினீங்கன்னா, அமேசான்ல போய் பொருள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்கம் கொடுக்குறாங்க பாருங்க. என்ன மாதிரி இன்கம் கொடுக்குறாங்க பாருங்க, ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒரு 5-10%, ரீட்டைல் மார்ஜின் அப்படின்னு 5-10%, கஸ்டமர் சேல்ஸ் இன்சென்டிவ்ஸ் ஒரு 10%, ஆக மொத்தம் டோட்டலா அப்ராக்சிமேட்டா 25% கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்க பொருள் வாங்கி நீங்க வீட்டுக்கு தேவையானதை யூஸ் பண்ணக்குள்ள 250 ரூபா மிச்சம் ஆகுது அல்லது லாபமா கிடைக்குதுன்னா, இது இந்த விஷயம் எங்க கிடைக்குது நமக்கு. நீங்க இத்தனை வருஷ காலமா நீங்க கடைகள்லாம் ஜாமான் வாங்கிட்டு இருப்பீங்க, வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு தான் இருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு வருமானத்தை பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா இல்லை. இன்னைக்கு கண்ணுக்கு எதிர நடக்குது நடக்குது. இதெல்லாம் நான் வந்து ஆரம்பத்துல நான் வந்து வாங்கின உடனே இந்த மாதிரி ஒரு 250 ரூபா வந்த உடனே நான் கடந்து புதிச்ச, ஓ இப்படி ஒரு வருமானம் இருக்கா அப்படின்னு கடந்து புதிச்சேன். இது ஒரு நல்ல விஷயமா இல்லைங்களா? ரைட். அடுத்த சைடுக்கு வருது. ரெண்டாவது நீங்க என்ன சொல்ல செய்ய போறீங்க, நிறைய விஷயத்த ரெக்கமெண்ட் பண்றோம், நிறைய அரசியல் ரெக்கமெண்ட் பண்றோம், நிறைய கடைகளை ரெக்கமெண்ட் பண்றோம், சினிமா சீரியல் நிறைய ரெக்கமெண்ட் பண்றோம். நம்ம பைசா பிரச்சனை இல்லை. இப்ப கீழே இருக்கிற நீங்க ப்ராடக்ட் ஒரு 1000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணீங்க, நல்லா இருக்குன்னு மனசுல பட்டது, இது 4 பேருக்கு சொன்னா பணம் வரும் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து சொல்லாம சொல்லக்கூடாதா? ஒரு 10 பேருக்கு சொல்றதா வச்சுக்கோங்க, அவங்க எல்லாம் நீங்க சொல்றதை வச்சு இந்த அமேசான்ல போய் பொருள் வாங்குறாங்க, அவங்க காசை போட்டுதான் வாங்குறாங்க. நல்லா கவனிக்கணும், நீங்க 10 பைசா செலவு பண்ணல, அவங்க தான் போய் செலவு பண்ணி ப்ராடக்ட் வாங்குறாங்க. ஆனா யாரால வாங்கினாங்க? நீங்க சொன்னதுனால போய் வாங்குறாங்க. நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு மாசம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவங்க வந்து ஒரு 9000 ரூபா ஒரு மாடலுக்காக நான் சொல்றேன். அப்ப டோட்டலா ஒரு 10000 ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் நடந்திருக்கு. ஒரு மாசத்துல 1ஆம் தேதி 30-30ஆம் தேதி வரைக்கும் ஒரு 10000 ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்க. நான் சொன்ன அந்த ஸ்லைட்ல சொன்ன அந்த 25% கிட்டத்தட்ட 2500 ரூபா உங்களுக்கு வருமானம் கிடைக்குது பாருங்க. நீங்க பொருள் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க, நல்லா இருக்குன்னு 4 பேர்ல சொன்னதுனால உங்களுக்கு 2500 ரூபா இன்கம் வருதுன்னா, இன்னும் 4 பேர்கிட்ட கூட சொல்லாம சொல்லக்கூடாதா? இதுதாங்க நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது ஈஸியான விஷயமா இல்லையா? நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? ரைட். இப்ப யூஸ் பண்ணிருக்கோம், 10 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம். அடுத்த ஸ்லைடு வாங்க. ரைட். இப்ப 2500 ரூபா இன்கம் பாக்குற நீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, உங்க சொந்தக்காரவங்க, உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் என்னமோ தெரியலப்பா, வர வர வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, கழுத்த பிடிச்சமா இருக்கு, ஒன்னும் பண்ண முடியல, ஏதாவது செஞ்சா தேவையில்லாம், பார்த்தேமே ஏதாவது இன்கம் பண்ணா தேவையில்ல. அது இந்த பேண்டமிக் பீரியட்ல எத்தனை பேர் இன்னைக்கு வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க தெரியுங்களா? எத்தனை பேர் வருமானத்தை இழந்திருக்காங்க தெரியுங்களா? ஆனா செலவு கூடி போச்சு, குடும்பம் பண்ண முடியல, பல குடும்பங்கள் தவிக்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி பீப்புளுக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு பத்தி நீங்க சொல்லக்கூடாது? இப்ப நீங்க வந்து மேல இருக்கிற நீங்க வந்து ஒரு 10000 ரூபாய்க்கு டவுன் ஓவர் பண்ணீங்க, ஒரு 2000 ரூபாய் இன்கம் பாத்தீங்க, இந்த விஷயத்தை நீங்க கீழே உங்க சொந்தக்காரங்க சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்காக நான் அதை போட்டிருக்கேன், ஒரு 3 பேர் நீங்க சொல்றத கேட்கறதா வச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு பாருங்க, ஒரு டீம்னு ஒண்ணு ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க, உங்களை சேர்த்து 4 பேரா இருந்துச்சு. இந்த நீங்க எப்படி 10000 ரூபாய்க்கு டவுன் ஓவர் பண்றீங்களோ அதை கீழே உள்ள சொல்லி கொடுக்குறீங்க. அதுக்குள்ள ட்ரைனிங் எல்லாம் கம்பெனிட்ட நீங்க எடுத்துக்கலாம், கம்பெனி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இந்த ப்ராடக்ட்டை பத்தி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்க ஒரு டாக்டர் மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடலாம், நீங்க ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி நீங்க பேச ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் ஃப்ரீ ட்ரைனிங் ஜூம்ல கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எந்த நிறுவனமும் செய்யல. அப்ப அந்த ட்ரைனிங் எல்லாம் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா எப்படி பொருளை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லலாம், எப்படி டீம் இந்த பிசினஸ் பத்தி சொல்லலாம் நீங்க நல்லா கத்துக்கலாம். அப்போ உங்க டீம்ல ஒரு 4 பேர் வர்றாங்க உங்களை மாதிரி, அவங்களும் உதாரணத்துக்காக நான் போட்டிருக்கேன், 10000 ரூபாய்க்கு டவுன் ஓவர் பண்றதா வச்சுக்கோங்க. ஒரு 40000 ரூபாய்க்கு உங்க டீம்ல டவுன் ஓவர் ஆச்சுன்னா உங்களுடைய அப்ராக்சிமேட் இன்கம் 4000 ரூபாய். நீங்க நினைச்சீங்கன்னா டிசம்பர் மாசம் இந்த 4000 ரூபாய் இன்கம் நீங்க கொண்டு வரலாம். நினைச்சு பாருங்க, ஏற்கனவே ஒரு இன்கம் பண்ணிட்டு இருக்கீங்க, டிசம்பர் மாசம் ஒரு 4000 ரூபாய் இன்கம் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா எப்படி இருக்கும், ஹாப்பியா இருக்கும். ரைட் ரைட். இப்ப 4000 ரூபாய் இன்கம் பாக்குறீங்க, அப்ப இந்த பொருளை பத்தி 4 பேர்கிட்ட சொல்றதையும் இந்த பிசினஸ் பத்தி 4 பேர்கிட்ட சொல்றதையும் உங்க யாரு சேர்த்து விடுறாங்களோ, உங்களை யாரு கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்களோட ஆலோசனை படி நிறைய பேர்கிட்ட சொல்றத பழக்கமா வச்சுக்கிட்டீங்கன்னா, தொடர்ந்து நீங்க அதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தொடர்ந்து அதுக்கான நேரத்தை ஒதுக்குனீங்கன்னா, நீங்க வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல தான் நீங்க பண்ண போறீங்க, நீங்க வீட்டை விட்டு வெளில போய் எந்த வீட்டுல நீங்க பேச போறதுல தேவையும் இல்லை. ரைட். இப்ப உங்களுக்கு கீழே 3 பேர் இருந்தாங்க, அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு 3 பேர் தான், நான் ஒரு மாடலுக்காக தான் போட்டிருக்கேன், 4 பேரா இருக்கலாம், 40 பேர் கூட இருக்கலாம், ஒரு 3-3 பேரா வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உங்களுக்கு கீழே இருக்கிற 3 டீம்ல அந்த ஒரு டீம்ல மட்டுமே பாருங்க, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 39 பேர் வந்திருக்காங்க பாருங்க, சாரி 13 பேர் வந்திருக்காங்க பாருங்க. உங்களுக்கு கீழே இருக்கிற 3 பேர்ல ஒரு டீம்ல மட்டுமே பாருங்க 13 பேர் வந்துட்டாங்க. அந்த மாதிரி 3 டீம்லயும் நடக்கிறதா வச்சுக்கோ, அப்ப 39 பேர் ஆச்சுங்களா, உங்களோட சேர்த்து 40 பேர் ஆச்சுங்களா. அப்ப 40 பேரும் ஆளுக்கு 10000 ரூபாய்க்கு டவுன் ஓவர் பண்ண என்னச்சுன்னா 4 லட்சம் ரூபாய் டவுன் ஓவர் ஆச்சு. நீங்க பண்ணது வெறும் 10 பேருக்கு தான் ப்ராடக்ட் கொடுத்துருக்கீங்க, நீங்க யாருக்காகவும் நீங்க காசு செலவு பண்ணல.
அப்ப பாருங்க இன்னும் சொல்ல போனா நீங்க பண்ற அந்த 10,000 டேர்ன் ஓவர் கூட எப்படி நீங்க ஃப்ரீயா பண்ணலாம்ன்றத நான் அப்புறம் சொல்லி தரேன். நீங்க பணம் வச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, பணம் இல்லாமே இந்த 10,000 டேர்ன் ஓவர் பண்ண முடியும். பைசா உங்களுக்கு தேவையில்லை, அதனாலதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாதுன்னு நான் சொன்னேன். இப்ப நாங்களாம் எப்படி கஸ்டமர் உருவாக்குறோம், போன்ல பேசுறோம், வேணும்னா ஓகே நான் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புறேன், எனக்கு வந்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க, நான் உங்களுக்கு ஆர்டர் போட்டுறேன்னு சொல்லிடுறேன். அல்லது அவங்களுக்கே கஸ்டமர் நம்பர் வாங்கி கொடுத்து நீங்களே வெப்சைட்ல போய் நீங்க போட்டுங்க. அப்ப அவங்களோட ஏடிஎம் கார்டை வச்சு அவங்க பார்ட் போட போறாங்க, அதுக்கு எதுக்கு நமக்கு காசு? அதனாலதான் சொன்னேன் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நீங்க பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இந்த பிசினஸ்ல வந்து உங்களோட சேர்ந்து இந்த 4 லட்சம் ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் ஆகிறதுக்கு நீங்க 40,000 சம்பாதிக்கிறது எவ்வளவு நாள் ஆகும்? அதிகபட்சம் ஒரு 1 இயர்ல நீங்க வந்துடலாம். 1 வருஷத்துல இன்னைக்கு வர வருமானத்தை டிஸ்டர்ப் பண்ணாம 40,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்கம் நினைச்சு பாருங்க. ரைட், ஓகே. இப்ப இந்த விஷயத்த நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணவே போறோம். எதுவுமே கண்டினியூ பண்றோமா இல்லைங்களா? ஒரு விவசாயம்னா கண்டினியூ பண்றோம், ஒரு ஜாப்னா கண்டினியூ பண்றோம், ஒரு பிசினஸ்னாலும் கண்டினியூ பண்ணுறோம். சோ இந்த விஷயத்த, இந்த ப்ராடக்ட் 4 பேருக்கு சொல்றது, இந்த பிசினஸ்க்கு 4 பேருக்கு சொல்றது, நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு 2 வருஷ காலத்துல ஒரு 100 பேர் உங்களுக்கு கீழே வந்துட்டாங்கன்னா உடனே நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, ஓ இது செயினா, இது ஸ்கீமா, இது வந்து ஒரு மாதிரியான பிசினஸ், ஆள் பிடிக்கிற விஷயமா, இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா இந்த மாதிரி சொல்றது வந்து ஒரு ஒரு யார் சொல்வா, ஒரு சோசியலி அன்எஜுகேட்டட் நம்ம சொல்லுவோம், ஒரு அறியாமையில, ஒரு பாமர தன்மாலாம், பாமர தன்மையா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் போட்டு நம்ம பேசி பழகக்கூடாது. ஆக்சுவலா இது என்ன மாதிரியான பிசினஸ், இப்ப சினி இண்டஸ்ட்ரின்னு சொல்றோம், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய துறைகள் இருக்கா இல்லைங்களா, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்றோம், அந்த மாதிரி பல துறைகள் இருக்கு. அந்த மாதிரி இந்த பிசினஸ் வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. ஸோ டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில தான் இந்த பிசினஸ் இருக்கு. இப்ப கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாத இளைஞர்களை வந்து அவங்க வழி நடத்துறதுக்கு வேற வழி கிடையாது, இதை பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நேரு யூனிவர்சிட்டி, சாரி டெல்லி யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாடத்திட்டமா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வந்து சேர்மன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிளானிங் கமிஷனுடைய மீட்டிங் நடக்கக்குள்ள இது வந்து இதை ப்ரொமோட் பண்ணிருக்கிறாரு. நீங்க டைரக்ட் செல்லிங் பிசினஸ் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போனாதான் இளைஞர்கள் எல்லாரும் வந்து வாழ்வாதாரத்தை பெறுவாங்க, பணம் சம்பாதிக்க முடியும், இல்லைன்னா வந்து நாட்டை வழிநடத்துறது, இளைஞர்களை வழிநடத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி இப்ப கவர்மெண்ட்டே இது வந்து ப்ரொபகண்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, நிறைய பேரை சம்பாதிக்க வச்சு நாமளும் சம்பாதிக்கிற மிகவும் புனிதமான வாய்ப்பு, ரைட்டுங்களா? ஸோ ஒரு 1 லாக் நீங்க இன்கம் பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்ல நீங்க கொண்டு வர முடியும். ஒரு 100 பேர் வந்து ஆளுக்கு 10,000 ரூபாய் பண்ணக்குள்ள 10 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் ஆகுது, உங்களுக்கு ஒரு 1 லாக் இன்கம், ரைட்? ஸோ இப்படி தாங்க நாங்கள் அந்த பிசினஸ் பண்றோம். நான் ஜாப்ல இருந்துட்டு இந்த பிசினஸ் அப்படியே கொஞ்சம் படிப்படியாக கத்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சோம். 2.5 வருஷத்துல இந்த மாதிரி நாங்கள் ஒரு பெரிய இன்கம் நாங்கள் ஆரம்பிச்சோம், சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம், நான் அந்த பிசினஸ் தொடங்கக்குள்ள நான் என்ன சொன்னேன், இதை வந்து சொத்துக்களை உருவாக்குற பிசினஸ் அப்படின்னு நாங்கள் சொல்றோம். எப்படி வந்து பாருங்க, மேல நீங்க இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு பெரிய டீம் அமைச்சு 2 வருஷத்துக்குள்ள ஒரு 100 பேருக்கு மேல இந்த பிசினஸ் வந்துடுறாங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் எடுக்குது, மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, ஓகே. உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ண ஏ அப்படிங்கிற நபருக்கும் அந்த ஆசை இருக்குமா இருக்காதுங்களா? நீங்க வந்தீங்கன்னா அடுத்த 6 மாசத்துல அவரும் அந்த மாதிரி ஒரு பெரிய டீம் அமைச்சு அவரும் வந்து 10 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணி 1 லாக் இன்கம் கொண்டு வருவாரா இல்லையா? அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு? நீங்க தானே. அப்ப அந்த 10 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர்ல இருந்து 6% லீடர்ஷிப் கமிஷன் அந்த ராயல்டி இன்கம் நாங்க கலோக்கியலா சொல்லுவோம். அந்த லீடர்ஷிப் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா கீழே உள்ள அந்த ஏங்கிற நபர் செய்வதன் மூலமாக உங்களுக்கு வருது. அப்ப ஒரு நபரை வந்து இந்த பிசினஸ் பண்றதுக்கு பழகி கொடுத்தீங்கன்னா, அந்த லீடர்ஷிப்பை டெவலப் பண்ணி கொடுத்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ணீங்கன்னா, ட்ரைனிங் பண்ணீங்கன்னா, ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா, அவரு தேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப 1 லட்சம் ரூபாய் இன்கம் பாக்குறவரு, 10 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் பண்றவரு இந்த பிசினஸ் விட்டுட்டு போவாரா? அவரு காலங்காலத்துக்கு என்ன பண்ணுவாரு, இந்த பிசினஸ் டெவலப் பண்ணி தான் பண்ணுவாரு. நல்ல புரிதலோட கத்துக்கிட்டு பண்ற எந்த ஒரு நபரும், இது வாழ்வாதாரமாக நினைக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் இந்த பிசினஸ் டெவலப் பண்ணுவாங்களே தவிர விட மாட்டாங்க. அப்போ அவர்கிட்டேருந்து வரக்கூடிய இந்த 1 லட்சம் வருமானம் கூட தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் பாருங்க. அதனாலதான் நாங்க வந்து இதை ஜெனரேஷன் இன்கம் நாங்க சொல்றோம். இந்த பணத்தை நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய சந்ததிக்கு உயில் எழுதி வைக்கலாம், சொத்தை உயில் எழுதி வைக்கிற மாதிரி இதை உயில் எழுதி வைக்கலாம். எனக்கு பிறகு இந்த லீடர்ஷிப் கமிஷன் வகைய மாதம் 60,000 ரூபாய் மினிமம் இன்கம் என்னோட சந்ததிக்கு போகணும்னு நீங்க உயில் எழுதி வைக்கலாம் பாருங்க. அந்த இதுதான் நாங்க வந்து அசட்னு சொல்றோம். இந்த மாதிரி மாதம் மாதம் வரக்கூடிய அந்த ஒரு பெரிய இந்த மாதிரி உருவாக்கும் பொழுது நீங்க அவருக்காக நீங்க போய் நிறைய வேலை பார்க்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்துட்டு நீங்க வந்து கொஞ்சம் கைட் பண்ணிட்டு தான் போதும். ஸோ அங்கேருந்து வரக்கூடிய வருமானத்துக்கு நீங்க மறுபடியும் உழைக்கணும், பேசணும், போடணும் அவசியம் இல்லை, ரைட்டுங்களா? இந்த மாதிரி ஒரு 3 நபர்களை நீங்க உருவாக்குறீங்கன்னா நீங்க எமரல்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டீம்ல இந்த பிசினஸ் இந்த மீட்டிங் நடக்கிற பாருங்க, இந்த மீட்டிங்ல நிறைய எமரல்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களோட வருட வருமானம் பாருங்க, 25 லட்சம் ரூபாய் போட்டிருக்கு. இப்ப நீங்க எல்லாம் நினைச்சுன்னா ஒரு 3-4 இயர்ஸ்க்குள்ள நீங்க வந்து இந்த வருமானத்துக்கு வர முடியும், ரைட்? அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு 6 நபர் 6 டீம் நீங்க உருவாக்குனீங்கன்னா உங்களோட மாத வருமானம் பாருங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது, 60 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் வருது இந்த வருஷத்துக்கு.
இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு டீம் உருவாக்க முடியும். பெரிய வருமானம் பார்க்க முடியும். 5 லாக்ஸ் மேல நீங்க வந்து ஒரு ஒரு 5 to 7 இயர்ஸ்க்குள்ள நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா புதுசாக அத்தனை பேரும் நீங்க முடிவெடுத்தீங்கன்னா ஒரு 5 to 7 இயர்ஸ்க்குள்ள இந்த மாதிரி ஒரு டைமண்ட்ஷிப் அப்படிங்கிற நிலையை அடைய முடியும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த சீன்ல வந்து இந்த ஸ்லைட்ல வந்து என்ன போட்டிருக்குன்னா கம்பெனி இது வரைக்கும் பிராக்டிக்கலா எப்படி வந்து இன்கம் கொடுக்குறாங்க பாருங்க. இந்த 1 லட்ச ரூபாய் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் நீங்க மெயின்டைன்னா பிளாட்டினம் சொல்றாங்க. ஒரு பிளாட்டினத்தோட மாத வருமானம் நீங்க 2.5 வருஷம் நீங்க பிளாட்டினம் ஆயிடலாம். ஒரு பிளாட்டினத்தோட வருட வருமானம் 8 லட்ச ரூபாய்க்கு மேல இன்னைக்கு நீங்க 0 வா இருக்கலாம். 2.5 வருஷத்துக்கு நீங்க 8 லட்ச ரூபாய் வருஷம் வருமானம் நீங்க பார்க்க போறீங்க, நினைச்சு பாருங்க. சோ அப்படின்னா ஒரு எமரல்டுக்கு எப்படி ஒரு இன்கம், ஒரு டைமண்டுக்கு எப்படி இன்கம் போட்டிருக்காங்க? இதுல பிராக்டிக்கலா அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ்ல இருந்த ஃபிகரை போட்டிருக்காங்க, இது வந்து போய் கிடையாது. ரைட், சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல பாருங்க இந்த பிசினஸ் உண்மையிலேயே என்ன, இந்த பிசினஸ் வந்து உண்மையிலேயே என்ன பாருங்க. நீங்க கீழே இருக்கீங்க, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வேலைக்கு போறீங்க, அதன் மூலம் உங்க டயத்தை கொடுக்குறீங்க. யாருக்கு? உங்களை வேலை வாங்குற முதலாளிக்கு. அவர் என்ன பண்றாரு, அதுக்கு சம்பளமும் ஒண்ணு கொடுக்குறாரு, உங்களுடைய நேரத்தை வாங்கிக்கிட்டு சம்பளத்தை கொடுக்குறாரு. அதன் மூலம் அவர் என்ன ஆகுறாரு, அவர் பாருங்க அவர் பெரிய சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. யாரு ஒருத்தர் மற்றவங்களுடைய நேரத்தை சம்பளம் கொடுத்து வாங்குறாங்களோ அதுக்கு கத்துக்கிட்டாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு பணக்காரரா இருக்காங்க. யாரு ஒருத்தர் தன்னுடைய நேரத்தை மற்றவங்களுக்கு சம்பளத்துக்கு விற்கிறாங்களோ அவங்க எல்லாம் மிடில் கிளாஸாகவும் பூராவும் இருக்காங்க. தெரியுதுங்களா? இப்ப ரைட், அங்கேருந்து வாங்கிட்டு வர சம்பளத்தை நீங்க என்ன பண்றீங்க, யாரோ ஒருத்தருடைய கடையில போய் ஜாமான் வாங்கிட்டு வரீங்க. அதன் மூலமா என்ன நடக்குது, அந்த பணத்தை கொடுத்து நீங்க பொருள் தான் வாங்குறீங்க. ஆனா அந்த கடைக்காரர் பணம் பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற பணத்தை வச்சு அவர் பணக்காரர் ஆயிட்டு இருக்காரு. ஆனா நம்மளோட லைஃப் பாருங்க, நம்ம ஒரு மிடில் கிளாஸா இருக்கோம், நேரத்தை கொடுத்து பணத்தை வாங்கிட்டு வந்து அந்த பணத்தை எங்கேயோ கொண்டு கொடுத்து அவரையும் பணக்காரராக்குறோம் இவரையும் பணக்காரராக்குறோம், நம்ம மிடில் கிளாஸா இருக்கிறோம். இங்க என்ன நடக்குது, இப்ப நான் சொன்ன பிசினஸ் என்ன நடக்குது பாருங்க, அந்த 8 மணி நேரம் வேலை பாக்குறீங்க அந்த 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 ஆபீஸ்ல அந்த வேலையில ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒதுக்கி ரைட் சைடு பாருங்க நீங்க என்ன பண்றீங்க, ரைட் சைடு யுவர் அசட்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன, 2 மணி நேரம் ஒதுக்கி இப்ப நாங்க எல்லாம் பண்ண மாதிரி இந்த பிசினஸ் நீங்க பண்ணி உங்க வேலையை விட்டுறாம உங்க வருமானத்தை விட்டுறாம ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டீமை தான் நாங்க அசட்டுங்கிறோம். ஏன்னா அங்கேருந்து தான் பெரிய பணம் வருது. அங்கேருந்து வரக்கூடிய அந்த பணத்தை நீங்க என்ன பண்ணலாம், நம்மளுடைய கடை ஆன்மே ஸ்டோர் அப்படிங்கிறது நம்மளுடைய கடை, அந்த கடையில இருக்கிற நல்ல அருமையான குவாலிட்டியான ப்ராடக்ட் போய் நம்ம வாங்கும் பொழுது பொருளை வாங்கும் போதும் பணம் வருது, இந்த பக்கம் டீமை டெவலப் பண்ணும் பொழுதும் பணம் வருது. ஸோ ரெண்டு பக்கமும் பணம் வந்து அவங்க நிலைமை எப்படி இருக்கு பாருங்க, அப்பதான் நீங்க வந்து இந்த பிக் பிசினஸ் ஓனரா நீங்க மாறுறீங்க. ஒரு 500 பேருக்கு மேல உங்க டீம்ல வந்துட்டாங்கன்னா 500 × 2 மணி நேரம் இந்த பிசினஸ்ல அவங்க எல்லாம் உழைப்பு போறதா வச்சுக்கோங்களேன், 500 × 2 1000 மணி நேரம் ஒரு நாளைக்கு கிடைக்கும் பாருங்க. ஆக்சுவலா 24 hours தான். நான் என்ன சொன்னேன், நேரத்தை வந்து பணமா மாத்துறாங்கன்னு சொன்னேன், நேரத்தை மல்டிப்ளை பண்ண பாக்குறாங்க பிக் பிசினஸ் ஓனர்னு சொன்னேன். இந்த பிசினஸ் மூலமா நீங்க அதை செய்ய முடியுமா இல்லைங்களா? இன்னைக்கு டைமண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த மீட்டிங்ல இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1000 ஃபேமிலிக்கு மேல இந்த பிசினஸ் இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப 1000 பேர் × 2 hours போட்டா பாருங்க 20,000 மணி நேரம் ஒரு நாளைக்கு கிடைக்குது. அதுலதான் அவங்க டைமண்ட் ஆயிருக்காங்க, மாசம் 5 லட்சம் மேல ஏர்ன் பண்றாங்க. புரியுதுங்களா எப்படி இந்த பிசினஸ் எப்படி பணக்காரராகலாங்கிறது? ஓகே ரைட். இப்ப வந்து பாருங்க நிறைய ட்ரீம்ஸ் இருக்குதுங்க நமக்கு, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நல்லா டூர் போகணும், குழந்தைகளை கவனிச்சுக்கணும், நல்ல லைஃப் ஸ்டைல் போகணும், நிறைய சேவிங்ஸ் வச்சுக்கணும், காலம் வச்சுட்டு உழைக்க கூடாது, ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனா மற்ற பிசினஸ்ல வந்து பாருங்க எதெல்லாம் நடக்க கூடாதோ அதெல்லாம் நடந்துதான் இந்த ட்ரீம் எல்லாம் அச்சீவ் பண்றாங்க. எல்லாருக்கும் இந்த ட்ரீம் எல்லாம் உண்டு. வேல்யூஸ் சொல்றாங்க பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, இந்த லெப்ட் சைடு இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் மாறாம செதையாம அதெல்லாம் விட்டு போகாம நஷ்டமாகாம நம்ம வந்து ட்ரீம் அடைஞ்சா நியாயம் சொல்லலாம், அது கரெக்ட் சொல்லலாம். நமக்கு இருக்கிற ஆசைகள்லாம் அடையிறதுக்கு நமக்கு இருக்கிற வேல்யூ எல்லாம் நம்ம வந்து இழந்துட்டோம்னா அப்புறம் எதுக்கு நம்ம சம்பாதிக்கணும்? கொஞ்சம் யோசனை. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன், ரைட் சைடு என்ன இருக்கு, ட்ரீம் எல்லாம் இருக்கு. இந்த ட்ரீம் எல்லாம் அடையிறதுக்காக தான் ஒருத்தர் வந்து எக்ஸாம்பிளா நான் சொல்றேன், ஒருத்தர் வந்து ஃபாரின் போய் சம்பாதிக்கலாம்னு போறாரு. 30 வயசுல ஒருத்தர் போறதா வச்சுக்கோங்களேன், கல்யாணம் பண்ணி ஒரு 6 மாசம் போறாரு. 6 மாசத்துல போறவரு வருஷத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வராரு, ஊருக்கு போறாரு, நல்லா சம்பாதிக்கலாம் என்ன நினைச்சு போறாரு, நிறைய சம்பாதிச்சுட்டு வந்து குடும்பத்தோட நல்லபடியா ஹாப்பியா இருக்கலாம்னு போறாரு. ஆனா 30 வருஷம் ஆகுது அவரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அவரு 30 வருஷம் கழிச்சுதான் வர்றாரு. வருஷம் ஒரு முறை வந்துட்டு போறாரு, வந்தா 1 மாசம் லீவ்ல இருக்கிறாரு. 30 வருஷத்துல அவரு 30 மாசம் தான் குடும்பம் பண்ணிருக்காரு. நல்லா நினைச்சு பாருங்க, என்ன நினைச்சு ஃபாரின் போனாரு, நிறைய சம்பாதிச்சு குடும்பத்தோட இருக்கும்னு நினைச்சு போனவரு 30 மாசம் தான் குடும்பத்தோட இருந்திருக்காரு. இது எந்த விதத்துல நியாயம்? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூஸை நம்ம மிஸ் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரீம் எல்லாம் அடையிறோம் மற்ற பிசினஸ்ல. ஆனா இந்த பிசினஸ்ல உங்க ட்ரீம் எல்லாம் அடையல, அதே சமயத்துல உங்க வேல்யூ எல்லாம் மிஸ் பண்ணாங்க. நாங்க பாருங்க ஃபேமிலியோட இருக்கோம், நல்லா ஹெல்த்தியா இருக்கிறோம், கடன் இல்லாம இருக்கிறோம்,
கொள்கை பிடி போட இருக்கிறோம், இல்ல நேர்மையா பேசுறோம், நேர்மையாவே இருக்கோம், லெகசி ஃபார்ம் பண்றோம், அந்த ட்ரீம்ஸ் அடையிறதுக்கு ஒரு நம்ம வேல்யூஸ் மிஸ் பண்ணாம நம்ம செய்யணும், ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இப்ப பாருங்க இந்த ஸ்லைட்ல என்ன, நீங்க சில பேர் நினைக்கலாம், ஓ நான் நிறைய பேர் முன்னாடியே சேர்ந்துட்டாங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார், நல்ல விஷயமா தான் படுது, முன்னாடியே ரொம்ப பேர் சேர்ந்துட்டாங்க, அப்ப நான் வந்து லேட்டா தானே சேர போறேன், இப்ப நான் வந்து செஞ்சேன்னா நல்லா இருக்குமா, நான் வந்து ஏர்ன் பண்ண முடியுமா, நான் முன்னாடியே செஞ்சிருக்கணும் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். இந்த ஸ்கிரீன் எதை காட்டுது, நீங்க பாருங்க, ஏங்கிறவரு சேர்ந்திருக்கிறாரு, எப்ப கொஞ்ச நாளைக்கு முடி சேர்ந்திருக்காரு, அவரு ரெண்டு பேர்த்த தான் உருவாக்கி இருக்கிறாரு, லீட தான், அதனால அவரோட மாத வருமானம் சாரி வருட வருமானம் பாருங்க 8 லட்சம் ரூபாய் தான் வாங்குறாரு. ஆனா ஏக்கு கீழே ஜாயின் பண்ணவர், ஏ ஜாயின் பண்ண பிறகு ரொம்ப நாள் கழிச்சு ஜாயின் பண்ண பி, ஏஐ விட ரொம்ப ஆக்டிவா இருந்து 3 டீமும் ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அதனால பிக்கு உண்டான வருமானத்தை பாருங்க 25 லாக்ஸ் ஏர்ன் பண்றாரு. இன்னும் ஸ்மார்ட்டா சிங்கிறவரை பாருங்க, இந்த ஏக்கும் கீழே பிக்கும் கீழே, ஏக்கும் பிறகு பிஏக்கும் பிறகு தான் சிங்கிறவர் ஜாயின் பண்ணியிருக்காரு, அவரை பாருங்க இந்த ஏ பிஏ விட அதிகமா ஒர்க் பண்ணியிருக்காரு, அவரை பாருங்க கிட்டத்தட்ட 6 டீம் உருவாக்கியிருக்காரு, அவரோட வருமானம் பாருங்க 64 லட்சம் ரூபாய். ஆனா ஒரு ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜரை தாண்டி போக முடியாது, ஒரு எம்டியை தாண்டி போக முடியாது, ஒரு ஜிஎம் தாண்டி நீங்க போயிட முடியாது. ஆனா இங்க வந்து பாருங்க, நீங்க எப்ப ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு மேல இருக்கிற எத்தனை நபர்களை வேணாலும் அவங்கள விட நீங்க அதிகமா வேலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இன்கம்லயும் சரி டீம்லயும் சரி நீங்க பெரிய லெவல நீங்க வந்து வேகமா போக முடியும், சரிங்களா? அந்த வாய்ப்பு இதை கொடுக்குது, அதனால நீங்க எப்ப சேர்ந்தாலும் சேருகிற இந்த விஷயம் தான் நல்ல விஷயம். ஓகே, இப்ப இதுக்கு 3 பேர் ஹெல்ப் பண்றாங்க, ஆமே பாருங்க, ப்ராடக்ட் சப்ளை பண்றாங்க, ப்ராடக்ட் ட்ரைனிங் கொடுத்துறாங்க, கமிஷன் பேமெண்ட் டவுன் கொடுத்துறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க. உங்களை இணைச்சு விடுற அந்த டீம் டீம்ங்கிறது உங்களை யாரோ வந்து மீட்டிங் கூட்டிட்டு இருக்காங்க, அவங்க பிளஸ் அவங்களுக்கு மேல உள்ள என்டையர் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இன்னொரு பக்கம் பாருங்க, பிரிட் வேர்ல்டு வைடு அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் உங்களுக்கு வந்து விர்ச்சுவலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிடி மூலமாகவும் புக்ஸ் மூலமாகவும் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் கூட வந்து இந்த மீட்டிங் கூட அந்த ஃபங்க்ஷன் தான் சொல்றோம், அவங்க தான் நடத்துறாங்க பிசினஸ் வாய்ப்பை பத்தி சொல்றது. ஸோ இந்த ஒரு 3 நிறுவனங்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றது காத்துட்டு நீங்க முடிவெடுக்கணும், அவ்வளவுதான், ரைட்? ஓகே. ஸோ ஆப் வந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம், நிறைய ஆப் கொடுத்துட்டாங்க, இப்ப எல்லாருமே நீங்க ஆப்ல ரொம்ப விளையாண்டுட்டு இருக்கீங்க, நல்ல வெவ்வேறு விஷயங்கள் பண்றீங்க, பட் இந்த ஆப்ல ஒரு சில விஷயம் பண்ணுறது கத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பணம் பார்க்கலாம், ரைட்டுங்களா? ஸோ நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க, நீங்க வீட்டுல இருந்தபடியே உங்க டயத்துக்கு நீங்க பாத்துக்கலாம், நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸ் கொடுக்குறாங்க, இந்த 1 லட்சம் வருமானத்தை 12 மாசம் நீங்க மெயின்டைன் பண்ணாலும் நீங்க ஃபாரின் ட்ரிப்லாம் எலிஜிபிள். என்ன மாதிரி நிறைய லீடர்ஸ் வந்து இங்க இருக்கிறவங்களாம் நிறைய ஃபாரின் ட்ரிப்லாம் போயிட்டு இருக்காங்க, 10 பைசா செலவு இல்லாம, ரைட்? பிரிட் வேர்ல்டு சிஸ்டம் வந்து பாருங்க, நிறைய வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் ஆப் மூலமாகவும் கான்ஃபரன்ஸ் மூலமாகவும் மென்டர்ஷிப் மூலமாகவும் நிறைய வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க, கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியும். ஓகே, ஸோ டீமை பாருங்க, நீங்க 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 கத்துக்கணுங்கிற மனப்பான்மையோட நேரத்தை ஒதுக்கி நேர்மையா உழைச்சி எனக்கு பணம் வரணும், கண்டிப்பா நான் கத்துக்கிறேன், டெய்லி நான் அதை செய்யறேன், நீங்க என்ன மாதிரி சொல்றீங்களோ அந்த மாதிரி நான் செய்யறேன் அப்படின்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை ஹெல்ப் பண்றதுக்கு, உங்களை மேல எழுதி கொண்டு போறதுக்கு, உங்களை டாப்ல கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய டீம் காத்துட்டு இருக்கு, ரைட்டுங்களா? ரைட். இப்ப பாருங்க, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் நிறைய இருக்கு, இந்த மாதிரி நிறைய டைம் ஃப்ரீடம் இருக்கு, இன்கம் செக்யூரிட்டி இருக்கு, மணி ஃப்ரீடம் இருக்கு, ஹியூஜ் இன்கம், ஃபாரின் ட்ரிப், லீடர்ஷிப் ஹெல்ப், மற்றவங்க ஹெல்ப் பண்றது, பாசிட்டிவ் அசோசியேஷன், ரெகக்னேஷன், லைஃப் ஸ்டைல், எக்கச்சக்கமா கொட்டி கிடக்கு, ரைட்டுங்களா? ரைட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல என்னுடைய மிஸ்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீச்சரா இருந்தாங்க, இஸ் விமன் என்டர்பிரனர், அவங்க வந்து ஒரு பெரிய லீடர், அவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய லேடிஸ் டீம் வந்து வழிநடத்துறாங்க, அவங்க இந்த பிசினஸ் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, எப்படி இந்த பிசினஸ் பண்றாங்கன்னு ஒரு 5 மினிட்ஸ் அவங்க வந்து சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு நான் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் அந்த பிசினஸ் செஷனை வந்து நான் முடிக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து நான் இந்த ப்ரோக்ராம கொடுக்குறேன், இந்த விஷயத்தை கொடுக்குறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட பேர் அன்பரசி குரல்வளவன். நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நாங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பார்ட் டைமா தான் ஸ்டார்ட் பண்ணோம், இன்னைக்கு ஃபுல் டைமா ரொம்ப ரொம்ப அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிசினஸ் எடுக்கும்பொழுது எங்களுக்கு வந்து பிசினஸ் இதை எப்படி பண்றது, பிசினஸ் அப்படின்னு ஒரு ஆச்சரியமாவும் இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த பிசினஸை வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து ரொம்ப ஆர்வமா இருந்தோம். இந்த பிசினஸ் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்காக, நம்மளுடைய வந்து கனவுகளை எல்லாம் அடையிறதுக்காக நமக்கு கிடைச்சிருக்க பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தோம். அதனால ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து எந்த தடையுமே இல்லாம நான் அந்த பிசினஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். இன்னைக்கு பெரிய அளவுல அந்த பிசினஸ் நாங்க வளர்ந்துருக்கோம். நிறைய அதுல என்ன முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. பர்சனல் கேர் ப்ராடக்ட் இருக்கு, அன்றாடம் நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இருக்குது, ஹோம் கேர் இருக்கு, ஸ்கின் கேர் இருக்கு, அது இல்லாம ஹெல்த் ப்ராடக்ட், வேர்ல்டுலயே நம்பர் 1 விட்டமின்ஸ் மினரல்ஸ் கொடுக்கக்கூடிய ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இன்னைக்கு அருமையா ஹெல்த்தியா சமைச்சு சாப்பிடுறதுக்கு குக்வேர் இருக்குது, அக்ரிகேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது இல்லாம இன்னைக்கு
நம்ம வீட்டை நல்ல காத்த சுவாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்லயும் சரி நம்ம டிராவல் பண்ணும்பொழுதும் இன்னைக்கு அட்மாஸ்பியர் மெனி டிரைவ் அந்த மாதிரி இன்னும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியா இருந்தா இன்னைக்கு யாருமே நம்பிக்கை வைப்பாங்க தொடர்ந்து வாங்குவாங்க கஸ்டமர் நிறைய வருவாங்க இன்னைக்கு இந்த பிசினஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்களை பாருங்களேன் எல்லாருமே நான் அந்த பொருளை பயன்படுத்தினேன் நான் இந்த மாதிரி இருந்தேன் இந்த மாதிரி எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சது எனக்கு ரொம்ப இந்த ப்ராடக்ட் கிடைச்சது எனக்கு ரொம்ப வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப உயர்வா பயனை பயன்படுத்தி பார்த்துட்டு அதனுடைய பயனை அடைஞ்சதுனால அந்த பிசினஸ்க்குள்ளார வந்தவங்களும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க அதனால அந்த ப்ராடக்டோடைய குவாலிட்டி தான் இன்னைக்கு இத்தனை நாடுகள்ல ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு இந்த பிசினஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அதே மாதிரிதான் நாங்களும் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய முதல்ல வந்து நாங்க பயன்படுத்திட்டு இருந்த ஆல்ரெடி வெளியில கடையில வாங்கிட்டு இருந்த பொருட்களை எல்லாம் மாத்தணும் அந்த பொருள் எல்லாம் பத்தி நிறைய ட்ரைனிங் நல்ல ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அந்த எடுத்துக்கிட்ட விஷயத்த வந்து எங்களுக்கு கீழே ஜாயின் பண்ண பார்ட்னர்ஸ்க்கு எல்லாருக்கும் நாங்க நிறைய டெமோஸ் பண்ணி கொடுத்தோம் சொல்லி கொடுத்தோம் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க கொடுக்கும் நாங்களும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம் அவங்களையும் அந்த ட்ரைனிங்ல உட்கார வச்சோம் இன்னைக்கு அவங்களும் கத்துக்கிட்டாங்க இந்த பிசினஸ் வந்து ரொம்ப நல்லா போய் எல்லாருமே சக்சஸ் பண்ணி எல்லாருமே ஏர்ன் பண்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த பிசினஸ் வந்து வளர்ந்துருக்குது அப்ப இந்த பிசினஸ் வந்து நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பார்ட் டைமா ஒரு எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு ஒரு வீட்டு ஹோம் லோன் போட்டிருந்தோம் அந்த இன்கம் கிடைச்சா போதும் அப்படின்னு தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இன்னைக்கு 6 digit இன்கம் மாறுற அளவுக்கும் எங்களுக்கு இன்கம் கிடைச்சிட்டு இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு இந்த பிசினஸ் மூலமா நாங்க வந்து 6-7 நாடுகளுக்கு ஃப்ரீயா ஃபாரின் டூர் போயிருக்கோம் அதெல்லாம் வந்து வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு நிகழ்ச்சியான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இன்னைக்கு வந்து சாதாரணமா ஒரு ஃபேமிலி டூர் நம்ம இங்க ஊட்டி கொடைக்கானல் போறதே பெரிய விஷயமா இருந்தது இன்னைக்கு வந்து வெளிநாடுகள்லாம் போய் ஃப்ரீயா சுத்தி பாக்குற அளவுக்கான வாய்ப்பு ஆங்கர் பிசினஸ் மூலமா மட்டும்தான் கிடைச்சிருக்கு இன்னைக்கு வந்து நிறைய நான் பாடம் நடத்திருக்கேன் ஹெல்த் ப்ராடக்ட் இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாடம் நடத்தி அந்த அந்த கிளாஸ்லதான் அது சொல்ல முடிஞ்சது தவிர வாழ்க்கையில வந்து அதுக்கு ரொம்ப மோசமா சாப்பிட்டோ சாப்பிடாமையும் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருந்தோம் அப்ப ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க முடியல ஆனா உண்மையிலேயே ஹெல்த்த நாங்க கேர் பண்ணிக்கிட்டது கண்டிப்பா ஆம்பியூலன்ஸ் வந்த பிறகுதான் அது ரொம்ப ரொம்ப முக்கியமா எங்களுக்கு அது பட்டது வந்து அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இன்னைக்கு அந்த ரொம்ப நிறைய விஷயங்கள் இந்த பிசினஸ் மூலமா எங்களை வந்து நிறைய மாத்திக்கிட்டோம் இன்னைக்கு பிசினஸுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த மக்கள் கூட்ட வந்து எப்படி பழகுறது எப்படி எத்தனை என்ன மாதிரி மக்கள் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாது ஏன்னா ஸ்கூல் உண்டு வீடு உண்டு இந்த ரெண்டு மட்டுமே தெரிஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு இதையும் தாண்டி ஒரு பெரிய உலகம் இருக்கு பெரிய நிறைய மக்கள் பலவிதமா இருக்காங்க எல்லாரையும் தாண்டி வரணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப ரொம்ப இந்த விஷயம் மூலமா கத்துக்கிட்டோம் இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு இந்த பிசினஸ் வந்து பிரிட் சிஸ்டம் நிறைய கத்துக் கொடுத்தது நிறைய நாங்க அது மூலமா கத்துக்கிட்டு எங்க டீமையும் வளர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு நிறைய கிராஸ் லைன் லீடர்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதனால ஒரு எக்ஸலண்ட் பிசினஸ் பண்ணாங்க இந்த பிசினஸ் வந்துட்டு என்ன நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஜாப் பார்த்தாலும் எக்ஸ்ட்ராவா ஒரு ஒரு பார்ட் டைம்னா ஒரு பெரிய இன்கமை கிரியேட் பண்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு தான் இந்த பிசினஸ் வந்து இன்னைக்கு வந்து கார்த்திகை தீப திருநாள் வந்து எல்லார் வீட்லயும் விளக்கேற்றி நம்ம வந்து வாழ்க்கையை பிரகாசமா வைக்கணும் வீடை பிரகாசமா வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் கண்டிப்பா அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க எடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கை பொருளாதாரத்துல பிரகாசமா இருக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை எடுத்து எல்லாருமே வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இதோட என்னோட இதை முடிச்சுக்கிறேன் வந்து வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க வந்து டெசிஷன் எடுக்கணும் நான் வந்து சொன்னேன் லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த பிசினஸ் பெரிய பிசினஸ் மேனுடைய அந்த லெவலுக்கு நம்ம வரணும் ஒரு பெரிய பிசினஸ் பிக் பிசினஸ் ஓனர் ஆகணும் ரைட் சைடுக்கு வரணும் ஹாப்பியா இருக்கணும் நிறைய வசதியா வாழணும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ வந்து இந்த பிசினஸ் மூலமா அப்படி வரலாங்கிறத நான் வந்து ஓரளவுக்கு நான் உங்க சொல்லியிருக்கேன் நான் இப்ப என்ன பண்ணணும்னா நீங்க முடிவு எடுக்கணும் இப்ப நீங்க வந்தவங்கலாம் கூட வந்து பாருங்க உங்களை யாரும் அழைச்சி வந்தாங்களோ அவங்ககிட்ட நீங்க என்ன சொல்லிருப்பீங்க அப்படின்னா பாக்கலாம் இந்த மாதிரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நிறைய வயசையும் வருஷத்தையும் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து மிடில் கிளாஸாவே நம்ம இருக்க முடியுமே தவிர போராதான் இருக்க முடியுமே தவிர நம்ம வந்து அப்பர் கிளாஸ்க்கு நம்ம போக முடியாது அதாவது பொருளாதார ரீதியாக வந்து நம்ம அப்பர் கிளாஸ் கண்டிப்பாக போக முடியாது ஸோ டெசிஷன் எடுக்கணும் நீங்க மீட்டிங் பார்த்தீங்கன்னா ரசிக்கலாம் நீங்க சார் கூட நல்லா பேசினாரு சூப்பராக கூட ரசிக்கலாம் பட் நீங்க முடிவெடுக்கலன்னா நீங்க வந்து அந்த ரைட் சைடு போறது ரொம்ப கஷ்டம் ரைட் ஸோ டைம் போடணும் இவங்களை கேட்ட பிறகும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல எத்தனை பேர் வாழ்வாதாரத்தை இறந்த பிறகும் ஏதாவது ஒரு இன்கம் வந்து அடிஷனல் வேணும்னு நினைச்ச பிறகும்
நீங்க வந்து எனக்கு டைம் இல்ல, நான் ரொம்ப பிஸி, நான் ரொம்ப பிஸின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரைட் சைடு போகவே முடியாது. அப்ப ஒரு 2 hours நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்க அப்பா உங்களை யாரு கூட்டி வந்தாலும் கைட் பண்ணுவாங்க. அந்த 2 hours கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. 2 மணி நேரம் கூட நம்ம கண்டுபிடிக்க முடியலன்னா எப்படி நம்ம வந்து ஒரு பெரிய பணக்காரனா மாற முடியும், ரைட்? சோ கத்துக்க ரெடியா இருக்கணும். நீங்க நீங்க மத்த விஷயத்துல நீங்க எப்படி பண்ணாலும் இருக்கலாம், இந்த பிசினஸ் நீங்க கத்துக்க ரெடியா இருக்கணும். சோ முடிவெடுக்கணும், நேரம் ஒதுக்கணும், கத்துக்கணும், தொடர்ந்து செய்யணும். அப்பதான் நம்ம வளர முடியும், ஓகேங்களா? அப்பதான் உங்க ட்ரீமை வந்து நீங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியும். சோ நான் என்ன சொன்ன ஃபைனலா நான் என்ன சொன்னேன்னா, நீங்க முடிவெடுத்து நீங்க அடி எடுத்து வச்சாதான் நாங்க சப்போர்ட் பண்ண முடியும், ரைட்டுங்களா? ஏன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவான பார்ட்னர்ஸ் எங்களுக்கு தேவை. நாங்க ஃபாஸ்டா க்ரோ ஆகும்னு நினைக்கிறோம். உங்களை கூட்டிட்டு வந்தவங்க கூட அப்படிதான் நினைச்சு பண்றாங்க, ஃபாஸ்டா டெவலப் பண்ணு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் தேவைன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு நல்ல பார்ட்னரா இருப்பீங்க அப்படிங்கிறது தான் அவங்க நம்புறாங்க. அதனால நீங்க வாட் இஸ் வாட் வாட் வி ஹேவ் டு டு வாட் அப்படிங்கறத நீங்க வந்து அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா அடுத்து ஒரு மீட்டிங்க நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிட்டு நான் அடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் வந்து இந்த பிசினஸ் ஜாயின் பண்றதை பத்தி, அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறத பத்தி நிறைய கைட்லைன் பண்ணுவாரு. கண்டிப்பா அவரோட சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா, அந்த டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணீங்கன்னா, ஆமேவோட சேர்ந்து ஒர்க் பண்ணீங்கன்னா, இந்த பில்ட் வேர்ல்டு வைடு சிஸ்டத்தோட சேர்ந்து ஒர்க் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 2-3 இயர்ஸ்ல ஒரு நல்ல பைனான்சியல் ஃப்ரீடத்தை அடையலாம். வாழ்த்துக்கள், நன்றி, பேக் டு தி வேர்ல்ட்.